13 அதிகாரம் 12 வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவுள். அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவுள். இருளின் ஆயுதங்கள் உண்டு, ஒளியின் ஆயுதங்கள் உண்டு. அந்தகாரத்தின் கிரியைகள் உண்டு, ஒளியின் கிரியைகள் உண்டு. அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவுள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ரோமர் எழுதின நிருபத்தை வேத பாடமாக சபையில் எடுத்திருக்கு. வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு நிருபத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. ஒரே புத்தகமாக எழுதியிருக்கலாம். அப்படியானால் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய தனித்தன்மை வாய்ந்த புத்தகங்கள் வராமல் போயிருக்கும். பிரியமானவர்களே, கொரிந்து பட்டணம் என்பது அன்றைக்கு பாவத்திலே, துன்மார்க்கத்திலே, லௌகீகத்திலே மூழ்கி போன ஒரு பட்டணம். குறிப்பாக துன்மார்க்கமான, சன்மார்க்கமற்ற ஒரு ஜீவியம் நிறைந்த ஒரு பட்டணம். அன்றைக்கு ஒருவனை குறைவாய் பேசும்போது, டே அவன் கொருந்தியண்டா என்று சொன்னாலே அவனை குறைத்து பேசுவது, அவனை அவமரியாதையாக பேசுவது என்று பொருள்படும். அதே வேளையிலே அன்றைக்கு ரோமன் என்று சொன்னாலே அது ஒரு பிரஸ்டீஜ், ஒரு பிரிவிலேஜ், ஒரு மேன்மை, ஒரு சிலாக்கியம் என்று சொல்லலாம். அப்ப கொரிந்து பட்டணத்தில் அவங்களுக்கு எழுத வேண்டிய நிருபம் வேறு, ரோமர்களுக்கு எழுத வேண்டிய நிருபம் வேறு. ரோமர் என்று சொன்னாலே ஒரு பெரிய சிலாக்கியம் பெற்ற ஒரு மேல்தட்டு மக்கள் என்று சொல்லலாம். உலக தலைநகரில் வாழ்ந்தவர்கள், ஏழ்மையிலே, வறுமையிலே, படிப்பறிவு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், பாவத்திலே, அசுத்தத்திலே உழந்து கொண்டிருக்கிற தேசங்கள் உண்டு. வறுமையிலே, கஞ்சாவிலே உழந்து கொண்டிருக்கிற தேசங்கள் உண்டு. இந்த உலகத்திலே ஒரு வல்லரசாக விளங்குகிற ஒரு அமெரிக்கா போன்ற தேசம் உண்டு. அவ அமெரிக்காவுக்கு எழுதுகிற நிருபம் அப்படி மேந்தட்டு மக்கள் போல எண்ணப்படுகிறவர். இப்படி ஒவ்வொரு நிருபத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. இந்த ரோமர் கழுதின நிருபம் நல்ல ஆழமான ஞானம் நிறைந்த, தத்துவ ஞானம் நிறைந்த கருபொருளினுடைய ஒரு உருவிடமாக இந்த புத்தகம் விளங்குகிறது. ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் என்னுடைய வழக்கமான வேத பாடத்தில் ரோமர் 12 அதிகாரத்தை வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்ட அநேக காரியங்களெல்லாம் இன்றைக்கு சபைகளில் பேசப்படவில்லை. இன்றைக்கு செய்தி என்றாலே கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் எப்படி உங்களை உயர்த்துவார், எப்படி ஆசீர்வதிப்பார், எந்த வசனம் எடுத்தாலும் செய்திகள் இதை சுற்றி சுற்றி வருகின்றன. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய விசுவாசிகள் கல்லூரியிலே, பள்ளியிலே, அவர்கள் இருக்கின்ற எல்லா நிலையிலேயும் திறந்து விளங்குவதற்காக, வெற்றி மிகம் நோக்கி பயணிப்பதற்காக நல்ல ஆழமான சத்தியங்களை, வாழ்க்கை முறைக்கு ஏற்ற நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்க கர்மையில் எப்போதுமே குறைவு இருக்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஒளியின் ஆயுதங்கள் என்பது ஒரு தொடர் செய்தியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த 12 அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் தரித்து கொள்ள வேண்டிய ஒளியின் ஆயுதங்களை நிறைவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிட்டு, இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது. இப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த ஒளியின் ஆயுதங்கள் தேவை. இந்த ஒளியின் ஆயுதங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம சற்று பார்க்க போறோம். முதலாவது, நம்ம தரித்து கொள்ள வேண்டிய ஒளியின் ஆயுதம் மறுரூபமாகணும். நம்ம மறுரூபமாகணும். மறுரூபமாகணும் என்ன? 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ரோம 12 அதிகாரம் 1-2 வசனம் வாசியுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். முதலாவது, ஒரு ஒளியின் ஆயுதம்னா
இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க, தனியார் துறையில் அரசு துறையில் பணி செய்கிறவர்கள், வீட்டில் இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் சரி, நம்ம செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை உண்டானால் நம்ம சரீரங்களை தேவ பலியாக ஒப்புக் கொடுக்கணும். அது நமக்கு ஒரு பெரிய வெப்பன், இது நார்மல், இது ஒளியின் ஆயுதம். நம்ம சரீரங்கிட்ட வந்து நம்ம சரீரத்தை எப்படி எப்படியோ ஒப்புக் கொடுத்துருக்கோம். இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுவார், அநீதியை நடப்பிக்கும்படி நம்முடைய அவயவங்களே ஒப்பு கொடுத்து, நம்முடைய முடி அலங்காரம், முக அலங்காரம், உதட்டு சாயம், நகத்தில் வர்ணம் பூசுறது, நம்ம உடுத்துறது, நம்ம நடக்கிறது, இடை அசைக்கிறது, எல்லாமே அசுத்தத்தையும் அருவறுப்பையும் காண்பிக்கும்படி நடப்பிக்கும்படி நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்தோம். இப்ப அதே அவயவங்கள், அதே முடிய, அதே முகத்தை, அதே தோலை, அதே நகத்தை, அதே நடைய உடைய பிரியமானவர்கள் தேவ நீதியை நடப்பிக்கும்படி, பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும், நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கும். ஆராதனை என்பது ஆடுவதும் பாடுவதும் குதிப்பதும் அல்ல. இன்னைக்கு ஆராதனைனா அதான் ஆராதனை நினைக்கிறேன், அதெல்லாம் புத்தி இல்லாத ஆராதனை. புத்தி உள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீகள், புத்தி உள்ளவன் வீட்டை கட்டுவது, புத்தி இல்லாதவன் வீட்டை கட்டுவது, புத்தி உள்ளவன் ஆராதிப்பது, புத்தி இல்லாதவன் ஆராதிப்பது. அது எங்கேயாவது புத்தி உள்ள ஆராதனைன்னு பைபிளில் சொல்லியிருக்கா? டிங்கிரி டிங்காலேன்னு ஆடுறது தான் புத்தி உள்ள ஆராதனை. பிரியமானவர்களே, உடம்பு ஆட்டி ஆட்டி கர்த்தரை துதிச்சாதான் புத்தி உள்ள ஆராதனை, எங்கேயாவது பைபிளில் எழுதியிருக்கா? எனக்கு தெரிந்து இல்லை. ஆனால் உங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பது புத்தி உள்ள ஆராதனை என்று வேதத்தில் எழுதியிருக்கு. காக்கிறது கேட்கிறதுக்கு செவி காது உள்ளவன் கேட்க கடவுள். இதை யார் எப்படி வேண்டுமானாலும் ஆராதிக்கலாம். ஒரு ஆராதனை பேர் புத்தி உள்ள ஆராதனை, அப்படியானால் மற்ற ஆராதனைகள் பேர் புத்தி இல்லாத ஆராதனை. சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுப்பது என்றால் என்ன? ரெண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த வேர்ல்ட் ஃபேஷன், இந்த வேர்ல்ட்லினஸ், பிரபஞ்சம், த சிஸ்டம் ஆஃப் திஸ் வேர்ல்ட், த சிஸ்டம் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியும். அந்த பிரபஞ்சத்தில் நிறைய வேஷம் இருக்குது, உலகத்தின் வேஷம், இல்லாவிட்டால் பிரபஞ்சத்தின் வேஷம். அது காலங்களுக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கு. நூதனமாய் தோன்றுகிற பேய், சில வேஷங்கள் நூதனமாய் வரும். பிரியமானவர்களே, எல்லாரும் தொப்பியில் பீயை முன்னால் வச்சா சில தொப்பியில் பீயை பின்னால் வச்சுக்கோ, எல்லாரும் கண்ணாடியை கண்ணில் போட்டால் சில கண்ணாடியை தூக்கி தலையில் போட்டுக்குவோம். இந்த பிரபஞ்சத்தில் அது ஒரு வேஷம். எல்லாரும் ஒழுங்காக பேண்ட்ஸ் போட்டால் சிலது முட்டியில் கிழிஞ்சிருக்கிற மாதிரி பேண்ட்ஸ் போட்டுக்குவோம். இப்போ முட்டியில் கிழிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம எங்கெங்கே கிழிஞ்சிருக்குமோ தெரியலை, எப்படி இப்படி வரப்போகுதோ தெரியலை. அவங்க வந்து அவங்க மூளை, அவங்க மனம் செத்து இருக்குது. பேண்ட்ஸ் போடுறோம், ஏன் கிழிச்சு கிழிஞ்ச மாதிரி போடுறோம்னு சில, அது ஒரு இந்த பிரபஞ்சத்துக்கேற்ற வேஷம், அது சரியா தவறா என்பதை விட்டு விடுவோம். முந்தையெல்லாம் பேண்ட்ஸு சாயம் போச்சுன்னா தூர போட்டுருவோம், அப்படி சாயம் போன துணிகளை போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி சாப்பிட்ருவோம். இன்னைக்கு காசு கொடுத்து ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து சாயம் போன துணியை வாங்குறோம், ஒரு ஃபேஷன். காஞ்ச போன துணியை, சாரி, சாயம் போன துணியை பேரிச்சம்பளத்துக்கு போடுறது சரியா, இல்லை ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து சாயம் போன துணியை வாங்குறது சரியாங்கிறது அவங்கவுங்களுடைய மூளை, அவங்கவுங்களுடைய மைண்ட் செட், அவங்கவுங்களுடைய மனநிலை. ஆனால் இன்னைக்கு பிரபஞ்சத்தினுடைய வேஷம் அதுதான். ஏன் என்று அதுக்கு மேலே கேட்க முடியாது. இதெல்லாம் அயன் பண்ணி போடணும். நான் ஐந்தாவது படிக்கும்போது எனக்கு நினைவு இருக்குது, அப்போல்லாம் அந்த அயன் பாக்ஸ்லாம் ரொம்ப வீடுகளில் பொதுவாக இருக்காது. பிரியமானவர்களே, துணியை மடிச்சு வச்சு தலைமை கடியில் வச்சு படுப்போம், காட்டன் பேண்ட்ஸ், காட்டன் ஷார்ட்ஸ். அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு சப்பை பாட்டில் இருந்துச்சு, அந்த சப்பை பாட்டில் வெந்நி ஊற்றி அயன் பண்ணுவேன். அன்றைக்கு அயன் பண்ணுவேன், நேற்று வரைக்கும் அயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
இதை அயன் பண்ணி போட்டாலே அவனை மக்கள் ஒரு மாதிரி பார்க்காங்க, என்ன ஆச்சு அவனுக்கு, அயன்லாம் பண்ணி நீட்டானோ போட்டிருக்கானோ, கொஞ்சம் மென்டல் ஆயிட்டானா, இல்ல இங்க அடிமை ஆயிட்டானா, வேலை ஸ்தலத்துல நீட்டா இருந்தா அடிமை, பிச்சைக்கார மாதிரி இருந்தாதான் இன்னைக்கு அவன் வந்து ரொம்ப ஸ்டைலா இருக்கிறான். இது மனம், பிரபஞ்சத்தினுடைய வேஷம். அப்படி தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஷேவ் எடுக்காம அழுக்கு முகமா ஒரு கசங்கனை சட்டை போட்டு அவன் இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கிறான். அப்படி ஷேவ் எடுத்திருக்க கூடாது, முடிய வாரி இருக்க கூடாது, என்ன தேய்ச்சிடும், அப்படி தட்டி விடணும், அப்படி சாயம் போன பேண்ட்ஸ் அதுல முட்டில அங்கங்க கிழிஞ்சிருக்கணும், கீழெல்லாம் நூல் நூலா தொங்கணும், ஒரு சட்டை டைட்டா தூக்குனா உடம்பு தெரியணும், ஸ்டைலா இருக்கு. அப்படி கொடுத்தாலே எனக்கு கொடுத்த தெரியும், அதான் அது அவனுடைய மைண்ட் செட். ஆனா நமக்குள்ள ஒரு வெப்பன் என்ன தெரியுமா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. உங்க மனம் புதிதாகிறதுனால, பிகாஸ் ஆஃப் த ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட், உங்கள் மனம் புதிதாகிறதுனால நம்ம எப்படி நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணுமா வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும், தேவனுடைய நன்மை எது தேவனுக்கு நல்லதுன்னு சொல்லுவார், தேவனுக்கு எது பிரியமா இருக்கும், எது தேவனுடைய பரிபூர்ண சித்தமா இருக்கும் என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால. மனசு மாறிடுச்சு, மனசு மாறிட்டு, முந்திய முடிய ஒரு ஒரு அலங்கரிச்சது ஒரு பெண்ணுக்கு, அவ முடிய அலங்கரிச்சது கவர்ச்சிக்காக, கண் இமைகளை சாயம் பூசினது கவர்ச்சிக்காக, உதட்டில் ஒரு சாயம் பூசினது அப்படியே எல்லாரும் அந்த சிவப்பு உதட பார்க்கணும், பார்த்து ஜொல்லுடணும், ஒரு கவர்ச்சிக்காக, உடை உலை உட உடலினுடைய நெளிவு சுழிவெல்லாம் தெரியணும் மற்றவங்களுக்கு, ஒரு எண்ணம் இருந்தது மனதில். இன்றைக்கு மனம் புதிதாயிற்று, நான் உடுத்துவது கண்ணியத்துக்காக, நாகரிகத்துக்காக, நான் ஏற்றுக்கொண்ட பண்பாட்டை வெளிப்படுத்துவதற்காக. பிரியமானவர்களே, என்னை கிறிஸ்தவன் என்று மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்காக எண்ணம் மாறிடுச்சு. ஒரு உயர்வான சிந்தனை வருகிறது, ஒரு பண்பாட்டு சிந்தனை வருகிறது, ஒரு கலாச்சார சிந்தனை வருகிறது, தேவனுடைய சித்தத்தை பற்றி அறிகிற ஒரு வாஞ்சை வருகிறது. மனம் புதிதாயிற்று. என்னுடைய உடலை வேசித்தனத்துக்கு ஏதுவாக நான் பேண விரும்பவில்லை. என்னுடைய உடல் தேவன் குடியிருக்கிற கோயில், தேவனுடைய ஆலயம். என் உடம்புல தான் தேவன் இருக்க விரும்புகிறார். அவர் கையினால கட்டின வேற ஆலயத்தில் இல்லை, என்னுடைய உடல் தான் அவர் குடியிருக்கிற கோயில். அப்ப என் உடலை எப்படி வைக்கணும், என் உடலை எப்படி அலங்கரிக்கணும், என் உடலை கவர்ச்சி பொருளா வைக்க முடியுமா, என் உடல் அவருடைய கோயில் இல்ல, ஒரு எண்ணம் வருகிறது. இதெல்லாம் எண்ணங்களை சார்ந்த மைண்ட் இஸ் த என்ன சொல்லலாம், கண்ட்ரோல் ரூம். மைண்ட் இஸ் த கண்ட்ரோல் ரூம், மைண்ட்ல வருது. அப்ப நம்ம மறுரூபமாயி, இது ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஒளியின் ஆயுதம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடு. தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்னுடைய மனம் புதிதாகிறதுனாலே என்னுடைய ரூபத்தை நான் மாற்றியிருக்கிறேன். ரூபம் மாறிடுச்சு, என் ரூபம் மாறியிருக்கு. இது நமக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் வெப்பன். ரெண்டாவது வெப்பன் என்ன, மூன்றாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் மட்டுமாக வாசிக்கிறோம், முழு வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை, வாசித்து கடந்து போவோம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனா என்ன வேண்டும். ரெண்டாவது, தெளிந்த எண்ணம் உள்ளவர்களா இருக்கணும். அது நமக்கு இருக்க ஒரு நல்ல வெப்பன், வெப்பன் ஆஃப் லைட். வாசிங்க, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்ப நம்ம
சரீரத்துல கண் இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்கு, கை இருக்கு, விரல் இருக்கு, உள்ளான பாகங்கள் இருக்கு, இருதயம் இருக்கு, நுரையீரல் இருக்குது, கனியம் இருக்குது, குடல் இருக்குது, நிறைய சுரப்பிகள் இருக்கின்றன, அணுக்கள் இருக்கின்றன. உடைய சரீரத்துல அநேக அவயவங்கள் இருக்கு. அநேக அவயவங்கள் இருந்தாலும் சரீரம் ஒன்று தான். இதில் கண்ணு பெருசு, கை பெருசு, காலு பெருசு என்றெல்லாம் இல்லை. ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. ஆனால் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு சரீரம், ஒரு அவயம். அதே போல சபையில நம்ம அநேகராக இருந்தாலும் ஒருவருக்கு ஒரு ஒரு அவயவமாக இருக்கு. இதில் மேன்மை பாராட்டுதல் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரு தெளிந்த புத்தி வேண்டும், எல்லாருக்கும் ஒரு தெளிந்த புத்தி வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சபையை நடத்தக்கட்டவர்கள் அழைத்திருக்கிறார். ஆனால் வெறுமனே நான் இருந்து எல்லாம் செய்ய முடியாது. கைகள், விரல்கள், கால்கள், கண்ணு, மூக்கு என்று பல அவயவங்கள் இருக்கின்றன. பெரிய ஒரு ஆராய்ந்து பார்த்தால் ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஒர்க் பண்றாங்க. இங்கே ஒரு ஆராதனை நடக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட காலை 6 மணிக்கு முன்பாக ஒரு 20-22 பேர் இங்கே பணி செய்கிறார். நேற்றே அநேகர் பணி செய்திருக்கிறார். இந்த இடத்தை சுத்தம் செய்து ஆயத்தப்படுத்தினார்கள். லோ ஆபீஸுக்கு சிலர் பொருள் வாங்கி கொண்டு வந்தார்கள், சிலர் ஆயத்தப்படுத்தினார்கள். பணி நடக்கு. இவங்க யாரோ ஒருத்தர் மைக் வைக்கிறாங்க, கேமராவில் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, நாற்காலியெல்லாம் போட்டிருக்கிறாங்க, ஒரு வசனம் படிக்கிறார், பாடுறவங்க, இசை அமைக்கிறவங்க, எல்லாருக்கும் அவங்களுடைய வேலை இருக்கு. நமக்கு இந்த கர்த்தர் ஒரு பணி வைத்திருப்பார். இந்த இசைக்குழுவில் சில வேளைகள் ரொம்ப சிறுசாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இல்ல, பெரிய இசைக்குழுவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் கையில் சிங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கும். சாதாரண வேற யாரும் திட்டுமடி வச்சு சிங்கி அடிக்காதான்னு எங்கள் ஊரில் திட்டுவாங்க. அவன் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், டிங் 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 டிங்னு அந்த சிங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு டைமிங்ஸ். அந்த சிங்கி அடிக்கிறவன் தப்பான டைமில் சிங்கி அடித்தாம்னா சபையில் மோகனும் தப்பாக போயிடுவார், கிட்டார் ராபியும் தப்பாக போயிடுவான், கீபோர்டு யுவராஜன் தப்பாக போய், அவன் சிங்கி அடிக்கணும், சிங்கி சிங்கி தப்பாக அடிச்சிட்டனா எல்லாம் தப்பாக போயிடுவான், பாடுறவங்களும் தப்பாக போயிடுவான். என்ன ஸ்கில்லாக இருந்தாலும் அங்கே ஒருத்த உட்காந்து சிங்கி அடிப்பான் பாருங்கள், அவன் தான் மெயினாக இருப்பான். இல்லைன்னா அவர் மருத்துவ சொச்சு அவளை உருட்டிட்டு தான் இருப்பான். அவன் உருட்டுறவன் தப்பா உருட்டிட்டான்னு இவன் எல்லாம் தண்ணி. அந்த சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மருகு, அந்த டேமரின், அந்த இசைக்குழுவே நடத்தும். ஒரு சின்ன சுக்கான் கப்பலையே திருப்பிடும். சின்ன அவயம் தான், சின்ன அவயம் தான். பிரியமானவர்களே, எங்க மைக் ஆன் பண்றது போல ஆஃப் பண்ற என்ன ஆகிறது? ஆன் ஆஃப், அது தூக்க அப்படி கை இப்படி மாறிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அவருக்கு அவருக்கு தூங்கினாலும் ஆகாதான். தைரியமா சொல்றேன் பிரியமானவர்கள், இன்றைக்கு இந்த சபை யாரோ ஒருத்தர் நின்று பேசுறதுனாலலாம் நடந்துருக்கு. எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க. இதுக்கு அத்தனை பேர் உழைத்ததுனால தான் நம்ம எல்லாருக்கும் ஆராதனை முடிஞ்ச உடனே சுட சுட கர்மேல் சாப்பாடு காத்துருக்கு. யாரோ உழைத்ததுனால இப்ப நமக்கு என்ன ரோல் இருக்கு? தெளிந்த புத்தி உள்ளவர்களா எனக்கு ஏதோ ஒரு ரோல் இருக்கு. பிரியமானவர்களே, அந்த என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன நான் நினைக்கிறேன். என்னாலதான் எல்லாம் சொன்ன நினைக்கல, நினைக்கவும் மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். நான் இதுல ஒரு பகுதி, ஒருவேளை மூத்த சகோதரன் அவ்வளவு, நடத்திப்புக்காரன் அவ்வளவு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தான் இசை வனைப்பாருன்னு இசை என்று பெயர் வந்து. மிருதங்கமாக இருக்கட்டும், தபேலாவாக இருக்கட்டும், கீபோர்டாக இருக்கட்டும், கிட்டாராக இருக்கட்டும், எக்காலமாக இருக்கட்டும், தம்புருவாக இருக்கட்டும், இசையணும். ஒன்று கொண்டு இசைந்தால்தான் இசை வரும், இல்லாவிட்டால் ஓசை தான் வரும். ஓசை வரும், இசை வராது. இசை வர வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் இணைய வேண்டும். அப்ப நம்முடைய ஆயுதம் என்ன?
நமக்கு தெளிந்த புத்தி வேணும். பரிசுத்தாவினால நமக்கு கிடைக்கிற ஒரு பெரியதே தெளிந்த புத்தி. ஹைப்பர் ஈகோ, எல்லாம் என்னாலதான் யாரும் நினைக்க கூடாது, எல்லாம் என்னாலதான் யாரும் நினைக்க கூடாது. பிரியமானவர்கள், எல்லாம் நம்மாலே, கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையாலே. அதனால என்ன வேண்டியது இருக்கு, மிஞ்சி என்ன, எவ்வளவுதான் பிரசங்கம் இருக்கட்டும், உலகமே பாராட்டட்டும், ஒரு பல்வெளி வந்தா என்னால ஒன்னும் பேச முடியாது. பல்வெளி வந்தா பேச முடியாது இல்ல, அவர் ஒரு பட்டனை தொட்டாருன்னு ஒன்னும் பண்ண முடியாது. அதனால குறிப்பை சொல்லிக்கொண்டே போகலாம். ரெண்டாவது ஆயுதம், இன்னைக்கு நிறைய குறிப்புகள், ஒரு 30 குறிப்பு தான் சொல்ல போறேன், ஜாக்கிரதையா இருந்து. ரெண்டாவது ஆயுதம், தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஆயுதம், 9 வசனம் முதல் பகுதி வாசியுங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. பிரியமானவர்களை, மூன்றாவது நமக்கு இருக்கிற பெரிய வெப்பன் மாய்மாலுமே இருக்கக்கூடாது. குறிப்பாக நம்ம அன்பு செலுத்தும் போது, சபையில ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது, நம்முடைய அந்த அன்பு அப்படிங்கிற அன்பினாலே செய்கிற பிரயாசம், இதுல ஒரு ஹிடன் அஜெண்டா, ஒரு உள்நோக்கம், ஒரு மறைவான எண்ணம் இருக்கவே கூடாது. நீ சிரிக்கிறதுல மாய்மாலம் இருக்கக்கூடாது, அந்த கண்ணை அசைக்கிறதுல மாய்மாலம் இருக்கக்கூடாது, அந்த பல்ல காட்டுறதுல மாய்மாலம் இருக்கக்கூடாது, அந்த கை கொடுக்கறதுல மாய்மாலம் இருக்கக்கூடாது. உள்ளத உள்ளதுன்னு, இல்லத இல்லதுன்னு சொல்லுங்க. அதற்கு மிஞ்சினது தீமையினால், இல்லாவிட்டால் தீயவனால், பிசாசினாலே உண்டாயிருக்கும். ஒரு மாயமற்ற ஜீவி, தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. என்னை அநேகர் பாராட்டினாலும் சரி, என்னை அநேகர் குற்றப்படுத்தினாலும் சரி, பாராட்டுகிறவர்களும் குற்றப்படுத்துகிறவர்களும் ஒரே ஒரு காரியம் சொல்லுவாங்க, நீங்க முகத்தை காட்டிடுவீங்க. இன்னும் சொல்ல போனால், சில சென்னை தமிழ் என்று சொல்லியிருக்காங்க, நீங்க மூஞ்ச காட்டுறீங்க. பாராட்டுறவங்களும் அதான் சொல்லணும்னு, குற்றப்படுத்துறவங்களும் சொல்லணும். எனக்கு வந்து மாயமாலம் பண்ண தெரியாது. என் மனசுல கோபம் இருந்தா கோபத்தை காட்டுவேன், என் மனசுல சந்தோஷம் இருந்தா சந்தோஷத்தை காட்டுவேன், அதோட அது முடிஞ்சு போயிடணும். யாரையும் வெறுத்ததில்லை, அநேக செயல்களை, அநேகருடைய செயல்களை வெறுத்திருக்கிறேன் அதை அங்கீகரிக்காமல் இருந்திருக்கிறேன். ஆனா ஒன்று தாழ்மையா சொல்றேன், நம்ம வாழ்க்கையில மாயமாலம் இருக்கக்கூடாது. குறிப்பாக கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், என்ன மாயமாலம், குடும்பத்தில் மாயமாலம். மனைவி மேல உள்ள அன்பு மாயமற்ற அன்பா இருக்கணும், கணவன் மேல உள்ள அன்பு மாயமற்ற அன்பா இருக்கணும். அது நமக்கு இருக்கிற வெப்பன், அதான் நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த், அதான் நமக்கு இருக்கிற பவர், அதான் நம்முடைய கொம்பு. எப்படி ஒரு காண்டா மிருகத்துக்கு ஒரு கொம்பு, அந்த கொம்பு தான் பெல்லன், அந்த கொம்பு வச்சுதான் முட்டும். இந்த ஆங்கில ஆராதனையிலே ஜெபிக்கும் போது இந்த குறிப்பை சொல்லி வினோ ஜெபித்தார்கள், ஆண்டவர் இந்த ஆயுதங்களை வச்சு எங்களுக்கு யுத்தம் பண்ண கிருபை தாரும், பிசாசினுடைய தந்திரங்களை ஜெயிக்க கிருபை தாரும்னு ஜெபித்தார். இந்த ஆயுதங்களை வச்சுதான் முட்டணும், இந்த ஆயுதங்களை வச்சுதான் பாதுகாக்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஆயுதம் என்ற மாய்மாலம் கிடையாது, ஏண்ட மாய்மாலம் கிடையாது. நான் அதிகமாய் நேசிக்கிற ஒரு சகோதரர், என்னை அதிகமாய் நேசிக்கிற ஒரு சகோதரர், அவரை பற்றி வந்து கேள்விப்பட்டேன், எப்படி அன்பா அவரை கூட, என்ன எப்படியாப்பா எப்படியா, இல்ல முடிஞ்சு போச்சு, இது என்ன இருக்கு, இதான் நான் ரகசியம் நினைக்கிறேன், இதான் என்னுடைய ஸ்ட்ரென்த் நினைக்கிறேன், ஒருவேளை இதான் வீக்னஸ் கூட சொல்லலாம். யார் இத மாய்மாலத்தை ஸ்ட்ரென்தா நினைப்பாங்கன்னா, பிசாசுடைய பிள்ளைகள். அது யாருடைய ஆயுதம், பிசாசினுடைய ஆயுதம், நடிக்க தெரியல, மாய்மாலம் பண்ண தெரியல. பிசாசுக்கு எது ஆயுதம், மாய்மாலம் பண்றது, உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே அப்படியே சிரிக்கிறது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி இருக்கிறது, உள்ள மனுஷனுடைய எலும்பு இருக்கு, வெளியே பார்த்தா தெரியல, உள்ள கோபம், எரிச்சல், வைராக்கியம், பொறாம, மேட்டிமை எல்லாம் உள்ள இருக்குது, வெளியே பார்த்தாரு. பிரேஸ்லார் சிஸ்டர், இது பிசாசினுடைய ஆயுதம், அவனுக்கு அதான் ஸ்ட்ரென்த், மாய்மாலம் பண்றதும் அவனுக்குரிய ஸ்ட்ரென்த். நமக்கு என்ன ஸ்ட்ரென்த், எஸ்னா எஸ், நோனா நோ, உள்ளதை உள்ளதென்று, இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆம் என்றும் அல்ல என்று இல்லாத சொல்லும் போதே ரெண்டும் ஆமும் இல்ல அப்படிலாம் சேர்த்து சொல்ல தெரியும். ஆம்னா ஆம், இல்லனா இல்ல, பிடிச்சாலும் சரி பிடிக்கட்டாலும் சரி. ஒருவேளை ஞானமா சாதுரியமா அன்பா பேசணும், கிருபி உள்ள வார்த்தை வரணும், இனிய உளவாக இன்னாது குரல் கனி இருப்ப காய்க்க வந்துட்டு சொல்றத கொஞ்சம் நல்லா கிருபையா சொல்லணும், அவ்வளவுதான். ஆனா மாய்மாலமா சொல்லக்கூடாது. நமக்கு இருக்கிற ஆயுதமே, பிரியமானவர்களே, நாம் வாசிக்கிற 9 வசனம் முதல் பகுதி, மாயமற்றதா இருப்பதாக. 9a தொடர்ந்து வாசியுங்கள். தீமையை வெறுத்து. நான்காவது, நமக்கு இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட், நமக்கு இருக்கிற ஒரு பவர்,
நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த், நம்முடைய ஹார்ன், நம்முடைய வெப்பன், நம்முடைய ஆயுதம் தீமையே வெறுக்கணும். அது ஈவில், அது கெட்டது, அது வெறுக்கணும். கெட்டதை போய் சிநேகிக்க கூடாது, கெட்டதை நேசிக்க கூடாது, கெட்டதை அப்படியே அணைச்சிக்கிட்டு படுக்கக்கூடாது, அது கெட்டதா விட்டுறணும். தீமைன்னு ஒன்று இருக்கா, தீமைனா என்ன? நன்மைக்கு ஆப்போசிட்டு இல்லைங்க, நன்மைக்கு ஆப்போசிட்டு தீமை கிடையாது. நன்மை என்ன வேற, தீமை என்ன வேற? நன்மை என்று இல்லாதது தீமை. தி ஆப்சன்ஸ் ஆஃப் குட்னஸ் இஸ் ஈவில். நன்மை என்று இல்லாவிட்டால் அது தீமை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் தீமைலாம் ஒன்றும் கிடையாது. ஒன் மேன்ஸ் பிரெட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன். ஒருத்தருக்கு பிரெட்னு நினைக்கிறது இன்னொருத்தருக்கு விஷம் விடமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பிசாசுடைய உபதேசம். ஒரு முறை இப்படிப்பட்ட ஒரு கேள்வி பதில் நேரத்தில் இந்த கருத்தில் ஒருத்தன் டாக்டர் ரவி சக்கரியாஸ் இடத்துல கேட்குறேன். கொடுத்த டாக்டர் ரவி சக்கரியாஸ் கேட்டார், உங்களுக்கு மகா இருக்கா? ஹவி கேட்ட டாக்டர்னு ஆமான். ஒரு நாள் நாலு பையங்க உங்கள் மகளை பலவந்தம் படுத்தி கடத்திட்டு போய் ஒரு தனி இடத்துல உங்கள் மகளை முழுவதும் நிர்வாணமாக்கி நாலு பேரும் ஒருவர் மாற்றி ஒருத்தர் உங்கள் மகளோட கற்பழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் அப்படியே அப்படியே எதிர்த்தார். ஏன்? ஒன் மேன்ஸ் பிரெட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன். உங்க மகளுக்கு அது வேதனையா இருக்கு, அவனுக்கு அது இன்பமா இருக்கு, அதுல தப்பு சரி ஒண்ணு இல்லையே. உங்க மகளை கற்பழிக்கிறது அவனுக்கு இன்பமா இருக்குது, அவன் இன்பத்தை செய்யறான், அது எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்னு கேட்டாரு. அந்த ஆள் அப்படியே வெக்கி தலை குனிஞ்சிட்டார். பிரியமானவர்களே, உனக்கு தப்பா இருக்கலாம், எனக்கு சரி, அப்படிலாம் சத்தியமா ஒண்ணுமே கிடையாது. தப்புனா தப்பு, சரினா சரி. நமக்குள்ள பரிசுத்தாவி இருக்குமானால், தேவனுடைய வித்து இருக்குமானால், எது சரி எது தப்பு, நன்மை தீமை அறியத்தக்க நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு தேவ ஆவியினால் இதை கீழ்படியாமையினால. பிரியமானவர்களே, தீமை அப்படிங்கிறத வெறுக்கணும். பொய் சொல்ற தீமையா வெறுக்கணும், கள்ளக்கணக்கு எழுத தீமையா வெறுக்கணும், விபச்சார வேசித்தன தீமையா வெறுக்கணும். உட்காந்து யாருக்காவது கள்ளத்தனமா பிறப்பால் இருக்கு, ஆண்கள் பெண்களுக்கு, பெண்கள் ஆண்களுக்கு சொல்லி சேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது நல்லதா தீமையா? தீமைன்னா வெறுக்கணும். ஆபாச படம் பார்க்கற தீமையா வெறுக்கணும், தீமையை வெறுக்கணும். தீமையை நேசிக்கப்படாது. நமக்கு இருக்கிற ஆயுதமே இருக்க பிள்ளைகளுக்கு சொல்லித்தரேன், நம்முடைய ப்ரைட், நம்முடைய ஹார்ன், நம்முடைய கொம்பு, நம்முடைய ஹால்மார்க். கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? தீமையை வெறுப்பது. என்றைக்கு உங்களுக்கு தீமையை வெறுக்க தெரியுதோ அப்ப உங்களுக்கு ஜெயஜீவியம் வந்துச்சுன்னு. தீமையை நேசிக்கிறவர்கள், தீமையை விரும்புகிறவர்கள், அவங்களுடைய சுபாவம். நம்ம மாறி இருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஆட்டுக்கு ஒரு விதமான ஆகாரம் பிடிக்காது, அதனுடைய சுபாவம். பண்டிக்கு ஒரு விதமான ஆகாரம் பிடிக்காது, அதனுடைய சுபாவம். அது சுபாவம், எது சரி எது தப்புன்றெல்லாம் விவாதிக்க முடியாது. பிரியமானவர்களே, ஒருவருக்கு தீமையை வெறுக்கிற சுபாவம், அது அருவறுப்பா இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் அவலட்சணமாக தனியாக நடந்து கொள்வதை உட்கார்ந்து பார்த்து ரசிப்பது ஒருவருக்கு ரசனையாக இருக்கிறது, ஒருவருக்கு அது அருவறுப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தீமையை வெறுப்பது, கேலி பரியாசம் பண்ணுவது ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. மற்றவங்களை பார்த்து கேலி பரியாசம் பண்ணு, அவங்களுடைய அங்கவீன குறைகளை சொல்ல, ஒன்றரை கண்ணாங்க வாடா, ஏ செவிடாங்க வாடா, ஏ கருப்பாங்க வாடா, ஏதோ ஒன்று சொல்ல, குட்டை, ஏ குண்டா. இது ஒருத்தருக்கு ரசனையா இருக்குது. இப்படி இறைவனுடைய படைப்பில் உள்ளவனுடைய சொல்லி ஒருவரை குற்றப்படுத்துவது இன்னொருவருக்கு அருவறுப்பாக இருக்கிறது. ரெண்டு எதை காட்டுகிறது? இவருடைய சுபாவம் இது, அவருடைய சுபாவம் இது. இது ஆட்டினுடைய சுபாவம், இது மானினுடைய சுபாவம், அது பண்டியினுடைய சுபாவம். இவ்வளவுதான். இது வந்து பெரிய விவாதம், பட்டிமன்றம், ஆராய்ச்சி, மைக்ரோஸ்கோப் எல்லாம் தேவையில்லை. இது ஆடா இத பன்றியா? ஆடு என்று சொன்னால் இதை விரும்பும், பண்டி என்றால் அதை விரும்பும். ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொன்னால் தீமையை வெறுப்பார்கள், பிசாசினுடைய பிள்ளைகள் என்றால் தீமையை விரும்புவார்கள். நீ இதனாலே இன்னான் என்று நீ அறிந்து கொள்ளலாம். யோவான் எழுதுகிறார், நீ தேவனால் பிறந்தவனா இல்ல என்பதை இதனாலே நீ அறிந்து கொள்ளலாம்.
நீ தேவனாலே பிறந்தவனானால் நீ இயற்கையாகவே இவனுடைய சுபாவத்தின்படியே நீ தீமையை வெறுக்க ஆரம்பித்து விடுவாய். தீமையை விரும்புகிற ஒரு நோக்கம் இருக்குமேயானால் நீ இன்னும் பிசாசினுடைய பிள்ளையாக இருக்கிறாய். ஒருவேளை தலைக்கு மேல பிறக்கிற காகத்தை உன்னாலே தடுக்க முடியாது. உயிருள்ள மட்டும் பிரியமானுள்ள நம்முடைய சரீரத்திலே நம்முடைய அவயவங்களிலே பாவம் இருக்கிறது. நாம் விரும்பினால் எகிப்துக்கு திரும்பி போகலாம். நாம் விரும்பினால் இன்னும் பாவம் செய்ய நமக்கு சமயம் இருக்கிறது. என்னுடைய கையில ஸ்மார்ட் போன் இருக்கிறது, என்னுடைய கையில ஐபேட் இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் கணினி ஞானம் இருக்கிறது. நான் விரும்பினால் எப்போது வேண்டுமானாலும் ஆபாச படத்தை பார்க்கலாம். நான் விரும்புகிறேனா விரும்பவில்லையா என்பதான் என்னுடைய சுபாவத்தை காட்டுகிறது. எனக்கு இயலுமா இயலாதா என்பதல்ல. இன்றைக்கு என்னுடைய சுபாவத்தினால் அது இயலாது. வெளியிடத்துக்கு போகிறேன், கூட்டங்கள் முடிகிறது, தனியாக அறையில் வந்து கதவை சாற்றுகிறேன், என்னை சுற்றி யாருமே கிடையாது. என்னிடத்துல ஸ்மார்ட் போன் இருக்கிறது, என்னிடத்துல ஐபேட் இருக்கிறது, என்னிடத்துல லேப்டாப் இருக்கிறது, நான் தங்குகிற இடத்துல வைஃபை வசதி இருக்கிறது. என்னுடைய விருப்பம் என்ன என்பதான் என்னை காட்டுகிறது. நான் அசுத்தத்தை விரும்பினால் நான் அசுத்தன், நான் சுத்தத்தை விரும்பினால் நான் சுத்தன். யாருக்காக நான் வாழவில்லை? நீ யாரு, நீ யாருன்னு உங்களை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒளியின் பிள்ளையா இல்லாவிட்டால் இருளின் பிள்ளையா என்பதற்கு ஒரு அடையாளம். நீ விரும்புவது சுத்தமா, நீ விரும்புவது அசுத்தமா? நீ சுத்தத்தை விரும்பினார் நீ ஒளியின் பிள்ளை, நீ அசுத்தத்தை விரும்பினார் நீ இருளின் பிள்ளை. சிம்பிள். இது பெரிய பட்டிமன்றம் வச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணவாங்க. ஒளியின் பிள்ளைகள் ஒளியின் ஆயுதங்களை தரிப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற பிளஸ் பாயிண்டை அசுத்தத்தை வெறுக்கணும். அசுத்தத்தை விரும்பக்கூடாது. ஆனா நீங்க உயிரோடு இருக்க மட்டும் பாவம் செய்ய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. நீ நினைத்தா எகிப்துக்கு திரும்பி போகலாம். நீங்க யாருங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, அந்த 9 வசனத்தை தொடருவோம். 5 குறிப்பு, தீமை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, 5 குறிப்பு ஒளியின் ஆயுதம், cleave unto that which is good. அது நல்லது அப்படின்னு தெரியுமானா அதை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அது நல்லது அப்படின்னு தெரியுமானா அதில் ஒட்டிக்கணும். எது நல்லது? காலையில் ஜோமர நல்லதா ஒட்டிக்கணும், பிடிச்சிருங்க. வீட்டில் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்லதா பிடிச்சிருங்க. கணவன் கீழ்படுகிறது நல்லதா அப்படியே பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. பாடங்களெல்லாம் ஒழுங்கா படிக்கிறது நல்லதா ஒட்டிக்கோங்க, உறுதியா பிடிச்சிக்கோங்க. அண்ணனைக்கு ஹோம்ஒர்க் செய்யறது நல்லதா? 4 என்ன ரொம்ப குட்டி குட்டி சைல்டு ஆயிட்டியா, ஏ நீ தான் முதல்ல செஞ்சிட்ட, யார் என்ன சொல்லட்டும், இது நல்லது நான் ஒட்டிக்குவேன். I will cleave unto it. Abhor evil and cleave unto that which is good. பங்கச்சுவல் இருக்க நல்லதா? தலைகளை நின்னால் என்ன விளக்குறேன் கொடுத்தாலும் சரி, பங்கச்சுவல் இருக்கு. எந்த ப்ரோக்ராமா இருக்கட்டும், முடியாமல் போகலாம், உங்கள் நிலைமை மிஞ்சி போகலாம். ஆனா உங்கள் அந்த ஒரு வாஞ்சல், நான் குறித்த நேரத்துக்கு பிந்தக்கூடாது. நான் குறித்து எனக்கு என குறிக்கப்பட்ட நேரத்துக்கு நான் பிந்தக்கூடாது. யார் எப்படி பண்ணாலும் நான் டைமுக்கு இருக்கு. ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுங்க. உங்களை பற்றி பேசும்போதே சில விசுவாசிகளை பற்றி நாங்கள் சிஸ்டர் பேசுவோம். அவங்களை 8:30 வர சொல்லியிருப்பாங்க. 8:00 சொல்லுவாங்க, சிஸ்டர் அவங்க சொன்ன நேரத்துக்கு வந்துடுவாங்கப்பா. ஒரு இமேஜ் இருக்குல்ல, சொன்ன நேரத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ நம்ம ரெடியாக இருக்கணும். பாஸ்டர் ராபர்ட் சைமன்னா சொன்ன நேரத்துக்கு வந்துடுவார். ஒரு ஊழியர் மாநாட்டுக்கு போகிறோம், நடத்துகிறவர் அங்கே உள்ள மற்ற ஊழியர்கிட்ட சொல்கிறாரு, பாஸ்டர் சொன்ன நேரத்துக்கு வந்துடுவார். ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா. பிரியமானவர்கள், ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன். சிஸ்டர் சாட்சியில் சொன்னாங்க, நேரத்துக்கு முன்னால் பாஸ்டர் பாஸ்டர்மா வந்துன்னு சொல்லி. டைம் சரியாக பார்க்கல, நேரத்துக்கு முன்னால் போகல. சரியா எங்களை 12:30 வாங்கினாங்க. நான் கரெக்டாக 12:29 உள்ள கால் வைக்கும்போது
பெருமைக்காக சொல்லுது, நல்லதா புடிச்சுக்கோங்க. அவங்களுக்கு 12 நேரத்துக்கு முன்ன மாதிரி தெரியுது, எனக்கு 12 தான் நேரம் மாதிரி தெரியுது. குற்றப்படுத்துறக்கல, ஒரு வாஞ்ச, ஒரு வாஞ்ச. இதை சொல்லும் போது தான் எனக்கு நினைவு வருது. ஜெயக்குமார் சிஸ்டர் பான் ரிசப்ஷன் தான், அவங்க குறித்த நேரத்துக்கு முன்னால நாங்கள் போயிட்டோம். ஆனால் குறித்த நேரத்தில் போகணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டீ கடையில் வண்டியை போட்டு டீ போட்டு குடிச்சிட்டு காத்துக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக டயத்துக்கு போனோம். டயத்துக்கு போனோன்னு எங்களை கூட்டி போய் ரூமில் உட்கார வச்சிட்டாங்க. பிரியமானவர்களே, கிளீவன் டு தேட் விச் இஸ் குட், கிளீவன் டு தேட் விச் இஸ் குட். படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஒரு அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், 3rd நான் டெலிவர் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மெட்டீரியலில் கமிட் பண்ணிட்டீங்களா, கிளீவன் டு தட் இஸ் குட். கர்த்தர்கள் ஆசீர்வாதம், அதுதான் நமக்குரிய பிளஸ் பாயிண்ட். தீமையை வெறுக்கணும், நன்மையவற்றை ஒட்டிக்கணும். எது நல்லதோ அதில் ஒட்டிக்கணும். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6th குறிப்பு, அடுத்த வசனம், 10th வசனம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். சகோதர சிநேகத்திலே, இந்த சகோதர சிநேகத்திலே என்பது கிரேக்க மொழியிலே ஃபைலோஸ்டோர்கோஸ் என்று போட்டிருக்கு. ஃபைலோஸ்டோர்கோஸ், ஃபைலோஸ்டோர்கோஸ் என்று சொன்னா ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு அன்பு, தாய்க்கு பிள்ளைகள் மேல உள்ள ஒரு பாசம், கணவன் மேல மனைவி மேல உள்ள ஒரு அன்பு, உடன் பிறந்தவர்கள் அக்கா தங்கச்சி மேல ஒரு பாசம், அந்த ஒரு பாசத்தை எல்லார்ட்டையும் காட்டுங்க. இதான் நமக்கு பிளஸ் பாயிண்ட். மற்றவங்க குடும்பத்தில் மாத்திரம் அந்த அன்பு வைத்திருப்பாங்க, நமக்கு இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட், நமக்கு இருக்கிற ஒரு வெப்பன், ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு ஹார்ன். என்னன்னா, இந்த அன்பை நம்ம எல்லாத்தையும் இந்த ஒரு ஃபேமிலி லவ்வை காட்டும், ஒரு ஃபேமிலி லவ்வை காட்டும். பாஸ்டர் சுந்தரையா சொன்ன ஒரு சம்பவம், ஒரு ஜப வீட்டில் ஏதோ ஒரு வாலிப ஊழியக்கார், அங்கே தங்கி இருக்கிறவங்க ஏதோ தவறு பண்ணிட்டாங்க. அங்கே உள்ள மூத்த சகோதரி, மூப்பத்தின்னு சொல்லுவாங்க, ஒரு மதர் அப்படின்னாலும் மதர் மண், ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிற அந்த அம்மா, இந்த இளம் ஊழியக்காரி பண்ண தப்ப வீடு விடா போய் சொல்கிறேன், இப்படி அவ பண்ணிட்டா, இப்படி அவ பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டான்னு வாய் கிளியே பேசுகிறாங்க. இந்த நியூஸு பாஸ்டருக்கும் வந்தது. பாஸ்டர் அந்த மூப்பத்தியை கூப்பிட்டார், மதர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்க என்னம்மா அப்படின்னா, இந்த மாதிரி அவ பண்ணிட்டாரு, ஏமா எல்லாத்தையும் சொல்றீங்க, நான் என்ன பொய்யா சொல்றேன், உண்மையா தானே சொல்றேன், அது ஏமா சொல்லணும், மற்ற பிள்ளைகளெல்லாம் நான் எச்சரிக்கிறேன், வாலிப பிள்ளைகளை எச்சரிக்கிறேன், வாய்களையே ஊரூரா கொட்டடிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல அந்த போதகர் கண்டித்தாருன்னா போதகரையும் தப்பா பேசிடுவாங்க, போதர அமைதியா விட்டாரு. 4-5 கழிச்சு ஜப வீட்டுல ஓன்னு அழுற சத்தம் கேட்கு, கூப்பிட்டு கேட்கார், யார் அழுறான்னா, அந்த மூப்பத்தி தான் அழுதுகிட்டு இருக்காங்க, அந்த மதர் அழுதுகிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு விட்டார், ஏமா அழுறீங்கன்னு. அந்த மூப்பத்தியுடைய சொந்த தங்கச்சி, அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதை நினைச்சோ ஐயோ எப்படி பண்ணிட்டாளேன்னு அழுறாங்க. இந்த பாஸ்டர் ரொம்ப பொறுமையா, சுந்தரையா தான் நினைக்கிறேன், இந்த பாஸ்டர் ரொம்ப பொறுமையா அந்த மூப்பத்திட்ட கேட்டீங்க, ஏமா அழுற, இப்ப எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வர வேண்டியதுதான், எப்படி பாஸ்டர் நம்ம வெளியே சொல்லுவேன், தங்கச்சி இப்படி பண்ணிட்டாளே. இன்னொரு விசுவாசி, இன்னொரு ஊழியக்காரி பண்ணுனா மற்றவங்களெல்லாம் எச்சரிக்கிறதுக்காக ஊர் ஊரா போய் பேசுற, நீ மற்றவங்களை எச்சரிக்கிறதுக்கு இதையும் பேச வேண்டியதானே. தான் பிள்ளைக்கு நடந்தா பேச மாட்டாங்க, அதெல்லாம் பிசாசியினுடைய சுபாவம். தான் மகளுக்கு ஒன்று நடந்தா பேச மாட்டாங்க, தன்னுடைய தம்பிக்கு, தன்னுடைய தங்கச்சிக்கு நடந்தா பேச மாட்டாங்க, மலையே இடிஞ்சு விழுந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க, ஒரு பெரிய உத்தரம் அவங்க கண்ணில் இருந்தாலும் தெரியாது. ஆனா எங்கோ ஒரு சின்ன துரும்பு, ஏதோ ஒரு பிள்ளை வாழ்க்கையில் என்னமோ நடந்து போச்சு, ஒரு பையன் ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க, உடனே ஒரு கொட்டை அடிச்சு, ஹேண்டில் அடிச்சு, தண்டுரா போட்டு, பேசுவாங்க, நீ மற்றவனை எதுனாலே குற்றப்படுத்துகிறாயோ அதனாலேயே நீ குற்றப்படுவா.
யார் யாருக்கு மற்ற வீட்டு காரியங்களை பேசுகிற சுபாவம் இருக்கிறதோ, மற்றவருடைய குறைகளை எடுத்து மிகைப்படுத்துகிற சுபாவம் இருக்கிறதோ, நான் சாபம் போடல, ஒரு யதார்த்தத்தை சொல்றேன். கரண்ட்ல கை வச்சா ஷாக் அடிக்குங்கிறது யதார்த்தம், அந்த யதார்த்தத்தை சொல்றேன். யார் யாருக்கெல்லாம் மற்றவருடைய குடும்பங்களை பற்றி விமர்சிக்கிற ஒரு கிருபை இருக்குதோ, அதே போல உங்க வீட்டுல நடக்கும், நடக்கணும். அதை நாலு பேர் விமர்சிக்கணும். ஒளியின் ஆயுதம் என்ன? எல்லாரையும் சொந்த பிள்ளையாக, சொந்த மகனாக, சொந்த மகளாக, சொந்த உறவுகளாக பார்க்கிற ஒரு ஆயுதம் தான் ஒளியின் ஆயுதம். எத்தனையோ பேர் எத்தனையோ ரகசியங்களை சொல்லுகிறார்கள். தைரியமா சொல்லுவேன், எனக்கு அந்த ஆயுதம் இருக்கு, எங்களுக்கு அந்த ஆயுதம் இருக்கு, எங்களை தாண்டி போனது இல்ல. என்னிடத்திலே மாத்திர ரகசியமாய் சொன்ன காரியங்கள் என் மனைவி இடத்திலும் கூட போகாது. என் மனைவி இடத்திலே மாத்திர ரகசியமாய் சொன்ன காரியங்களை நான் அறிந்து கொள்ள விரும்ப மாட்டேன். சிலருக்கு மற்றவங்க வீட்டை பத்தி பேசலன்னா வயறு வெடிச்சிடும். ஆனா உண்மையா எப்ப வெடிக்கும் தெரியுமா? உன் வீட்டை பத்தி நாலு பேர் பேசும்போது வெடிக்கணும். பிரியமா இல்ல, தாழ்மையா சொல்றேன். நம்முடைய ஆயுதம் என்ன? எல்லாரையும் நம்ம சொந்த சகோதரர்களாக, சகோதரிகளாக, நம்ம பிள்ளைகளாக, வாலிப பிள்ளைகள் தப்பு பண்ணலாம், எங்கிட்ட வந்து சொல்லுங்க, திருத்துவதற்காக சொல்லுங்க, திருத்த வேண்டிய விதமா நாங்க திருத்தலாம். இன்னைக்கு இன்னொரு வேதனை என்னன்னா, எங்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டாங்க, மற்றவங்கிட்ட எல்லாம் நின்னு பேசுவாங்க. நான் யாரையும் குற்றப்படுத்தும்படியாக சொல்லல. நம்முடைய ஸ்ட்ரென்த், எல்லாரையும் நம்முடைய பிள்ளைகளாக நேசிக்கிற ஒரு அன்பு இல்லைன்னா கேளுங்க. கருத்தர்கிட்ட நான் யாரையும் குற்றப்படுத்தும்படியாக பேசல, பேசுறது உங்களை குற்றப்படுத்துமானால் நீங்க திருத்திக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த வார்த்தைகள் கேட்பதற்கு வேதனையாக இருக்குமானால் நீங்கள் ஏதோ திருந்த வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த வார்த்தைகள் கேட்ப ஆண்டவரே நல்ல செய்தி சபைக்கு அனுப்பி தருவீர்கள் என்றால் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்க யாருங்கிறத நீங்க தான் ஜட்ஜ் பண்ணிக்கணும். நீங்க யாருங்கிறது நீங்க தான் ஜட்ஜ் பண்ணிக்கணும். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மற்ற வாலிப பிள்ளைகளை பற்றி பேசுகிற உன்னுடைய மகனுக்கு மகளுக்கு அதை சம்பவிக்கும் என்று நினைத்துக்கொள். அதிலும் கேடானது சம்பவிக்காதபடிக்கு இன்றைக்கு திருந்திக்கொள். நம்முடைய ஸ்ட்ரென்த், எல்லாரையும் நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக நேசித்து அவர்கள் மேல் பட்சமாயிருப்பது ஒரு அந்த அஃபெக்ஷன், அந்த அஃபெக்ஷன். பிரியமானவர்கள், ஏழாவது அதே பத்தாம் வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய ஸ்ட்ரென்த் அதுதான். மற்றவங்களை விஷ் பண்றதுல, கிரீட் பண்றதுல, விசாரிக்கிறதுல, அவங்க என்கிட்ட பேசட்டும், அவங்க என்கிட்ட கேட்கட்டும், அவங்க பேசினா நான் பேசுவேன், அவ என்கிட்ட பேசல நான் பேசல, அவ எனக்கு பேசல சொல்ல நான் சொல்ல, இதெல்லாம் பெருமையின் ஆவிகள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிறுத்துறான். பிரியமான ஒரு தம்பி ரொம்ப அன்பா எங்களை விசாரிப்பதற்கு டெய்லி காலையில வருவான். அந்த தம்பியை பார்த்தோன்னா அவர் எனக்கு பிரேஸ்லாட் சொல்லும்னால எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் அவருக்கு பிரேஸ்லாட் சொல்லுவேன், நான் அவருக்கு பிரேஸ்லாட் சொல்றதில் முந்திக் கொள்வேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது நம்ம கல்டிவேட் பண்ணணும். இதான் நமக்குள்ள ஸ்ட்ரென்த். நான் ஒருத்தருக்கு கனமண்டல முந்திக் கொண்டா எனக்கு அது ஒரு ஆயுதம். மற்றவன் எனக்கு அண்ணம் பண்ணட்டும் அப்படி பெருமையா நான் இருப்பேனா, அது பிசாசுடைய ஸ்ட்ரென்த், பேயுடைய ஸ்ட்ரென்த், சாத்தானுடைய ஸ்ட்ரென்த். ஏன்னா அது பெருமை. அவன் சொல்லட்டும், அவன் சொன்னா நான் சொல்றான், பார்த்தா நான் பார்க்கல, அவன் என்ன பார்க்கல நான் பார்க்கல, அவன் என் பேசல நான் பேசல, அவன் அவன் பேசல நீ பேசல, அதனால அவன் பேசல. ஒரு குடும்பம் நம்ம சபைக்கு வந்தது, அப்ப ரொம்ப ஏழ்மையான வறுமையான நிலையில இருந்தாங்க. ஒரு ஸ்கூட்டர்ல வருவாங்க. அப்போ அந்த விசுவாசிகள், நம்ம இப்போ சபையில் உள்ளவங்கலாம் வச்சு ஒரு கேள்வி பேர் காயலாங்கட ஸ்கூட்டர் இருப்பாங்க, அப்படி கடப்படான்னு வருவாங்க. கத்துறவங்களை அபரிவிதமாக ஆசீர்வதித்தா ஒரு நல்ல நிலைக்கு வந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். சில வேலைகளில் கத்தர் நம்மை உயர்த்தும் போதே தெரியாமல் நம்மோட கூட பெருமை உயர்ந்து போகுது. ஒரு நாள் அந்த சகோதரி என்று சொன்னாங்க, இந்த சபையில் எல்லாரும் மோசம் பாஸ்டர்னு, எனக்கு அதே ரொம்ப கஷ்டமா. நம்ம பிள்ளைங்களை மோசமாக இருந்தால் கூட காக்கைக்கும் தன்குஞ்சி பொன் குஞ்சும்பாங்க, நம்ம பிள்ளைங்களை ஏன்டே வந்து மோசம்னா எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த சபையில் எல்லாரும் மோசம் பாஸ்டர், நாங்கள் என்ன சிஸ்டர்னு ஒருத்தர் பார்த்தா கூட விஷ் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஏதாவது நம்மளை அதாவது அவங்க ஆங்கிலத்தில் சொன்னது சீயிங் த்ரூ, அப்படியே உனக்குள்ள அவர் கண்ணாடியை பார்க்குற மாதிரி ஒன்று ஒரு உருவமாகவே பார்க்காம அப்படியே போயிடுறாங்க. பார்த்தா கூட ஒருத்தரும் விஷ் பண்ண மாட்டாங்க, அப்படியே போயிடுறாங்கன்னு.
அப்படியா? உண்மை நம்ம சபையிலே? ஆமா, ரொம்ப பெருமைக்காரன். விஷ் பண்ண மாட்டாங்களா? நீங்க விஷ் பண்ணியுமா? விஷ் பண்ணல அப்படின்னு கொஞ்சம் இல்லைங்க மேனர். அப்பதான் அவளுக்கு புரியுது நான் என்ன கேட்கறேன். அப்படியே கொஞ்சம் தலையை கீழே போட்டேன். நீங்க விஷ் பண்ணியுமா? நீங்க பிரேசரா சொல்லியுமா? நீங்க அவங்க சொல்லல. உடனே அவங்கள்ட்ட சொன்ன, சிஸ்டர் பைபிள சொல்ல இருக்குது, ஒருவருக்கு ஒரு வாழ்த்துதல் சொல்லுதலே முந்திக் கொள்ளுங்க. யாராவது நீங்க பிரேசல சொல்லியும் உங்களுக்கு பதில் சொல்லலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். இராணுவத்தில் நடந்த ஒரு கதை, அப்பவுமே சபையில் சொன்னேன், அவங்கள வச்சுட்டே சொன்னேன். இராணுவத்தில் ஒரு மேலதிகாரியை பார்த்த உடனே கீழ் அதிகாரி வாழ்த்துதல் சொல்லணும், சல்யூட் அடிக்கணும். உடனே மேல் அதிகாரியும் அதுக்கு சல்யூட் அடிக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனை, அங்கே இருக்கிற ஒரு கீழ் அதிகாரி தன்னுடைய மேல் அதிகாரிக்கு சல்யூட் அடிக்கிறதுல வந்தால் திரும்பிக்கிறார். மேல் அதிகாரி ரொம்ப கோபம். அவருக்கு மேலே இருக்கிற மேஜர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணார், சார் இவன் வந்து பார்த்தா சல்யூட் அடிக்க மாட்டேக்கான் சார்னார். மேஜர் ரொம்ப கொஞ்சம் கூப்பிட்டார். உண்மையானார், அவன் பேசாமல் இருந்தான். இவரை பார்த்தா நீ சல்யூட் அடிக்க மாட்டியானார். அப்பவும் அவன் பேசாம, உனக்கு ஒரு தண்டனை, இப்போ அவருக்கு நீ 100 சல்யூட் அடினார். இராணுவத்தில் உள்ள சட்டம், நமக்கு கீழ் அதிகாரி நமக்கு சல்யூட் அடிக்கும்போது நம்மளும் திரும்ப சல்யூட் அடிக்கணும். மன்னிக்கலாம், ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், ரெண்டு பேரும் நிற்கிறாங்க மேஜருக்கு முன்னால். இந்த கீழ் அதிகாரி தன்னுடைய மேல் அதிகாரி சல்யூட் அப்படின்னு அடிக்கணும். இப்போ இவர் என்ன பண்ணணும்? சல்யூட் 2, 3. இவன் சல்யூட் அடிக்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், சல்யூட் அடிச்சுக்கிட்டே நிற்கான். இவனுக்கும் தண்டனை, அவனுக்கும் தண்டனை. என்ன மற்றவங்க வாழ்த்தணும்னு எதிர்பார்க்கறது? நம்முடைய பிளஸ் பாயிண்ட், நம்முடைய ஆயுதம், மற்றவர்களை கவனம் பண்ணுவதில் நம்ம முந்திக் கொள்ளணும். பிரியமானவர்களே, சீக்கிரமாக அடுத்த குறிப்போம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்தணும். 8வதாக 11 வசனம், அசதியா இராமல். இங்க தமிழ் அழகா இருக்குங்க, அசதியா இராமல். இங்கிலீஷ்ல ஸ்லாத்ஃபுல் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோம்பேறியா இராமல்ங்கிற பொருள் அல்ல. கிரேக்க மொழியில அதுக்கு எப்படி தமிழாக்கம் சொல்லுவதுன்னு தெரியல. எல்லாரும் கவனிங்க, வாலிப பிள்ளைகள் கவனிங்க, தன்னார்வ தொண்டர்கள் கவனிங்க, மற்ற நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்கள், வீட்டில் குடும்ப தலைவர்கள் தலைவிகள் எல்லாருமே கவனிங்க. பவுல் பயன்படுத்தி இருக்கிற சொல் தமிழ்ல அசதியா இராமல்னு இருக்கு. இங்கிலீஷ்ல, சாரி, கிரேக்கத்தில் நாட் வாண்டிங் டு பி எக்ஸர்டட். அப்படி தமிழ்ல எக்ஸர்ஷன் என்ன சொல்லாரா சொல்லுங்களேன். எக்ஸர்ஷன் கண்டுபிடிப்போம். சிலருக்கு கொஞ்சம் எக்ஸாக்ட் ஆகாம வேலையை அப்படி கட்டா செய்திடணும், அப்படி எக்ஸாக்ட் பண்ணக்கூடாது. 10 சேர் அப்படின்னா 10 சேர் போடணும், 500 சேர் போட்டக்கூடாது, சாமி அடிச்சு போடுவார். ஒரு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிடக்கூடாது. ஏசு என்ன சொன்னார்? உன்ன ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் நீ எத்தனை மைல் தூரம் போறதுக்கு வில்லிங்காரு? 2 மைல் தூரம் போறதுக்கு வில்லிங்காரு, அதை எக்ஸ்ட்ரா மைல். ஒன்று ஸ்கூலில் ஒரு வேலைக்கு வச்சுக்கோங்களா, 35 பீரியட் இருக்கு, நீ 25 பீரியட் எடுக்கணும். 25 பீரியட் எடுக்க சொல்லி நிர்பந்தப்படுத்தினா நீ 30 பீரியட் எடுக்கிறக்கு வில்லிங்க. அப்போ 25 பீரியட் எடுக்கிற கஷ்டமா இருக்கு. இங்கே அசதியா இராமல் என்பது எக்ஸாக்ட் பண்றதுக்கு, கொஞ்சம் அதிகமாக செய்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கும். அது நம்முடைய வெப்பம், அது நம்முடைய வெப்பன். இன்னும் கொஞ்சம் படிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆயத்தப்படுத்தலாம். இதுக்கு எவ்வளவு நேரம் படிச்சிருக்கோம் தெரியுமா? என்ன வாசா தெரியாது? கிரேக்கத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கு, இன்னொரு 10 மொழிபெயர்ப்புகளை எடுத்து வைத்து இப்போ வச்சுக்கோ. அசதியாகிராமல் கிரேக்கத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்குது, பிற மொழிபெயர்ப்புகள் என்ன சொல்லியிருக்குது, இந்த இடத்துல அது என்ன பொருள்படுகிறது, எக்ஸாக்ட் பண்ணுறேன். இது நமக்கு இருக்கிற வெப்பன். நீங்க உங்க பாடத்துல, உங்க பள்ளிக்கூடத்துல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க குடும்பத்துல, உங்க குழந்தை வளர்ப்புல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்னா அந்த எக்ஸ்ட்ரா மைல் போறதுக்கு ரெடியா இருக்கு. இவ்வளவுதான் செய்வேன், இதுக்கு மேல முடியாது, இவ்வளவுதான், இவ்வளவுதான் கேட்கப்படாது. இந்த சாம்பார் தான் கேட்கப்படாது, இதுக்கு மேல வேதப்படாது. கருமையல் சாம்பார் மாதிரி அதுல காய்கறி இருக்கு, இதுல காய்கறி இல்லை. இப்ப என்ன இருக்கு, என்ன இருக்கோ இல்லையோ தெரியல, தண்ணி இருக்கு, சாப்பிடு.
இதுக்கு மேலாம் என்னால முடியாது, கொஞ்சம் இழுத்து விடப்பா, கொஞ்சம் எக்ஸாட் பண்ணு, கொஞ்சம் எக்ஸாட் பண்ணு, வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஊருகா, அதுக்கு அசதியாராது, ஒரு ஊருகா, வேற ஒன்றும் முடியல, ஒரு மிளகா தொட்டுக்க, அந்த எக்ஸ்ட்ரா அதுக்கு அசதியா இருக்காங்க. நம்முடைய ஸ்ட்ரென்த், உங்க ஸ்கூல்ல உங்க படிப்புல இந்த பத்து கணக்கு செய்யுங்க, பன்னெண்டு கணக்கு செய்யுங்க, என்ன கெட்டு போச்சு, உங்களுக்கு மார்க் கூடும், நல்ல எக்ஸசைஸ் வரும். நம்முடைய ஒளியின் ஆயுதம் அந்த எக்ஸ்ட்ரா செய்யறதுக்கு வில்லிங்கா இருக்கும், எக்ஸாக்ட் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கும், நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு மேல கொஞ்சம் செய்யறதுக்கு வில்லிங்கா இருக்கும், அப்பதான் வாழ்க்கையில ஷைன் பண்ண முடியும். This is the weapon of the light. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் பார்க்கிறோம், ஒன்பதாவது குறிப்பு எழுதிக்கோங்க. ஆனா மூல பாஷையில ஜாக்கிரதை அல்ல, ஸ்பீடா செய்யுங்க, தமிழ்ல சொல்ல அசம்பந்தம், இன்னொன்று சொல்ல இந்த மாதிரி அசையாத, சொன்னா கோவம் ஏறும மாடு மாதிரி, ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி சொல்ல இருப்பாங்க. ஒரு தம்பியை தம்பி இங்க வா அப்படின்னு அவசரம் கூட்ட, அந்த தம்பி நடந்து வர்றதை பார்த்தாலே நல்ல வேலை எனக்கு பிளட் ப்ரெஷர் இல்லை, இல்லை நம்ம ஏறிடும். செய்யறது நல்ல கொஞ்சம் சுறுசுறுப்பா செய்யணும், ஸ்பீடா செய்யணும், அதுக்காக அவசர அவசரமா செய்யணும் என்றல்ல, அதுல ஒரு உற்சாகம் வேணும், எக்ஸாக்ட் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அங்க ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொன்னது, நல்லா உற்சாகமா செய்யுங்க, அந்த ஊரா வைக்கிறது அழுதுகிட்டே வைக்காதீங்க. பிரியமானவர்களே, ஒன்பது மணிக்கு வர்றோம் சரிம்மா, இந்த அவசரமா இருக்கு, ஒரு அரை மணி நேரம் முந்தியும் என்னால முடியாது, கொஞ்சம் எக்ஸாக்ட் பண்ண வில்லிங்க இருங்க, வாழ்க்கையில சக்சஸ் ஆகலாம் எப்போதும். பிரியமான கால ஆங்கில ஆராதனை, தமிழ் ஆராதனை, அப்புறம் குரூப் மீட்டிங், அப்புறம் மாலை ஆராதனை, ஒரு எக்ஸாக்ட் பண்றோம், அதுக்கு வில்லிங்கா இருந்தா தான் நம்ம சேலஞ்சிங் ஆக முடியும். ஆங்கில ஆராதனை பிரதரை பார்த்து கேட்கிறேன், அவர் எவ்வளவு பலவீனம் உண்டு எனக்கு தெரியும், நீ இந்த கொஞ்சம் தமிழ் ஆராதனை அதுக்கப்புறம் இதுக்கு இரு, ஏன் நீ எக்ஸாக்ட் பண்ணணும், அதான் நம்முடைய வெப்பம், நம்முடைய ஸ்ட்ரென்த். இல்ல இல்ல என்னால முடியாது, இந்த ஒரு ஆராதனை தான் வருவேன், அவ்வளவுதான் என்னால முடியும் அப்படின்னா அது நம்முடைய வீக்னஸ் ஆயிடும். நம்முடைய ஸ்ட்ரென்த் எக்ஸாக்ட் பண்றது, எக்ஸாக்ட் பண்றது இல்ல, ஸ்பீடா உற்சாகம் ஆடி அசைஞ்சு அப்படியே ஏனோ தானோ எவனோ செத்தாமன்னு அப்படியே தூங்கிக்கிட்டு செத்தவன் கையில வெத்தலைப்பாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, நல்ல கிரிப்பா இருக்கும். பிரியமானவர்களை வாசியுங்க, பத்தாவது குறிப்பு, ஆவியிலே அனலாயிருங்கள். பிரியமானவர்களை அதே வசனத்துல பத்தாவது சொல்லுகிறார், பிரியமான ஆவியிலே அனலா இருக்கு, பரிசுத்த ஆவியில எல்லாம் நம்ம ஆவியில, நம்ம ஸ்பிரிட்ல நல்ல ஃபயரா இருக்கும். இந்த ஆவியிலே அனலா இருங்கன்னா, ஒரு திரவம் குதிக்கிறது போல, ஒரு மெட்டல், ஒரு உலோகம் பிரகாசிக்கிற மாதிரி தள 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 தள்ளுன்னு அந்த பொண்ணு பிரகாசிக்குது, வெண்கலம் பிரகாசிக்குது, அந்த கண்ணாடி அப்படியே திக்கு திக்குன்னு அப்படி கொதிக்குது, தண்ணி சாம்பா தல 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 தலன்னு கொதிக்குது. அசதியாயிராமல் சுறுசுறுப்பாக அப்படி பப்ளிங்கா இருக்கும், அதான் நம்முடைய ஸ்ட்ரென்த். செய்யறதுல ஒரு வேகம், அப்படியா செய்யணுமா, கண்டிப்பாவா, நான் தானா, இதெல்லாம் அவன் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள வேலை சொன்னான் பாருங்க, அவன் செத்தான், அப்படியா அப்படியா, நாளைக்கேவா, நாளைக்கா, அடப்பா இவனை நம்புனா டெபாசிட் கிடைக்காதுங்க. அந்த ஆவில ஒரு எதையாச்சும் கடவுளுக்கு சரி, எதையாவது எதையாவது செய்யணும், அந்த உற்சாகம் வேணும், அந்த வேகம் வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக குறிப்பை சொல்லி வேகமாக கடந்து போகிறேன். பதினோராவது குறிப்பு, பதினோராம் வசனத்துல வாசிக்கிறோம், வாசியுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கன்னா போய் பிரசங்கம் பண்ணுங்க,
சபசபையா போய் பிரசங்கம் பண்ணுங்க, ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து பாட்டு பாடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் டான்ஸ் ஆடுங்க. அதுதான் ஊழியம். ஊழியம்னா நிறைய பேருக்கு தான் ஊழியம். அது மெயினாக ஊழியம்னா இன்னைக்கு முந்தி பிரசங்கம் பண்ணுறது, இப்போ பாட்டு பாடுறது, திங்கு திங்கு திங்கி டிங்கு டிங்காலே டிங்கு டிங்காலே ஆடுறது ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறது ஊழியமாக போச்சு. நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்னா பவுல் சொல்லு, ஊர் ஊராக போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னா பவுல் சொல்லு. இங்க பவுல் சொன்னது கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் சொன்னது கர்த்தருக்கு அடிமையா இருங்க. பி ஸ்லேவ் அன்டு தி லார்ட். பேசுனா பேசுங்க, பேசாதனா பேசாதீங்க, போனா போங்க, இருனா இருங்க. கர்த்தருக்கு நான் அடிமை. என்ன ரெண்டு பேர்கிட்ட பேசினாலும் அதான் முக்கியம், என்ன 20 பேர்கிட்ட பேசினாலும் அது முக்கியம், 20,000 பேர்கிட்ட பேசினாலும் நமக்கு ஒரு சின்ன காட்டேஜ் பிளேயர் மீட்டிங்கு டைம் கொடுத்துருப்பேன். எத்தனையோ முறை காட்டேஜ் பிளேயர் மீட்டிங்ல கவுன்சிலிங்கு டைம் கொடுத்துருப்பேன். செவ்வாய்க்கிழமை வாங்க கவுன்சிலிங் வச்சுக்கலாம், உங்கள்கிட்ட பேசுகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன் வாங்கன்னு இருப்பேன். என்ன ஒரு பெரிய கன்வென்ஷன் கூப்பிடுவாங்க, செவ்வாய்க்கிழமை எனக்கு ப்ரோக்ராம் இருக்கும். எத்தனையோ முறை நடந்திருக்கு. ஒருவேளை அது தவிர்க்க முடியாததாக இருந்து இதை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என்று இருக்குமா மாத்திரம் அவங்ககிட்ட கேட்பேன், என்ன தெரியும் அதை மாற்றி அமைத்து கொள்ளலாம். ரொம்ப பயப்படுவேன், ஏன்னா ஊழிய என்னுடையதல்ல. இன்னைக்கு நிறைய பேர் இங்கே மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சர்ச்சு கன்வென்ஷன், இவன் வால் போஸ்ட்லாம் அடிச்சிருப்பான் பைத்தியக்கார், இந்த மாதிரி ஜென்மங்களை கூப்பிட்டுட்டு இவன் வால் போஸ்டெல்லாம் அடித்து வச்சுருப்பான். அங்கேருந்து ஃபாரின்லேருந்து ஒரு லெட்டர் வரும், என் பிள்ளைக்கு பேர்த்டே வான்னு சொல்லிட்டு, என் பேர்த் என் பிள்ளைக்கு பேர்த்டே, நான் உங்கள் பேர் மீட்டிங் வச்சுருக்கேன், பஸ்ஸை நீங்கள் தான் வரணும். உடனே அதை விட்டு ஓடிடுவான், ஏன்னா அங்கே போனால் கவரில் பவர் நிறையா இருக்கும். இங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 500 கொடுப்பாவ, இந்த காட்டேஜ் பிளேயர் மீட்டிங் போனா இல்ல 1,000 கொடுப்பாங்க, ஒரு நல்ல பெரிய கார்ல போய் இறங்கினா 2,000 கொடுப்பாங்க. வேற என்ன செய்வாங்க? அங்க ஒரு 10 தாள் வச்சா போதுமா, வரும்போது 50,000 வரலாமே. இவங்கெல்லாம் பணத்துக்கு ஊழியம் செய்யறோம். நீங்க பவுல் சொல்றாரு, நீ இப்படியே இது சரியா தப்பு இல்லை, கர்த்தருக்கு அடிமையா வானா வா, போனா போ, நில்லுனா நில்லு, அது பவர் ஆகுது கவர் ஆகுது. நான் கர்த்தருக்கு அடிமை. நாளைக்கே இந்த சபையை விட்டுருந்தாருன்னா விட்டுருவேன், பயப்படாதீங்க. அவர் சொன்ன அவருக்கு அடிமை நான், நீங்க சொல்லி நான் ஆரம்பிச்சேன், அவருக்கு அடிமை. அப்படிப்பட்ட ஊழியக்காரர் வேணா இருங்க, தாழ்மையா சொல்றேன், நான் இயேசுக்கு அடிமை. நீங்க யாருக்கு அடிமை? பணத்துக்கு அடிமையா வயத்துக்கு அடிமையா? இன்னைக்கு நிறைய பேர் பணத்துக்கும் வயத்துக்கும் அடிமையா இருக்கு. பேருக்கும் போகலுக்கும் அங்க ஓடி இங்க ஓடி எல்லாம் ஊழியம் செய்யறதெல்லாம் ஒரு பைசா உதவாதுங்க. நம்ம ஓடி இந்த சுந்தரையா சொன்னார், ஒரு நாள் ஒரு சின்ன நெத்தலி மீன், ஒரு சின்ன நெத்தலி மீன் கடலுக்குள்ள இப்படி 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 சுத்துதான். ஆனா அதை பார்த்துக்கிட்டே ஒரு பெரிய மீன், அந்த சின்ன நெத்தலி மீனை பார்த்து கேட்டுச்சேன், ஏன் இப்படி போட்டு உடம்பு அலட்டிக்கிட்டு இருக்க, இந்த சுத்து சுத்துறே என்னத்துக்கு சுத்துறேன்னு இந்து மகா சமுத்திரத்தில். அந்த நெத்திலி மீன் சொல்லிச்சான், இந்த கடலை நான் கலக்க போறேன் அப்படின்னுச்சான். நம்ம சுத்தி எல்லாம் ஒண்ணு இந்த உலகத்தை கலைக்கிற முடியாது. மத்தவங்க சொல்லுவாங்க உலகத்தை கலக்கிறவங்க வந்திருக்காருன்னு சொல்லி, பிரசவாகத்தை கலக்க முடியல, வாட்டர் ஏரியா கலக்க முடியல, எங்கேயோ கலக்க போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கர்த்தர் நடத்துறபடி செய்வோம். நில்லுனா நிற்போம், முட்டியில் இருந்தால் முட்டியில் இருப்போம், உபவாசம்னா உபவாசம் இருப்போம், ஓடுனா ஓடுவோம். நான் அடிமை, அவருக்கு அடிமை, அவருக்கு அடிமை, அதான் ஊழியம். அங்கே ஊழியம் செய்யுங்கள் என்று போட்டிருக்கிறது முதல பாஷையில் பவுல், ஊழியம் செய்யுங்கள் என்று அழுதுல பெரிய மாணவர்களை கர்த்தருக்கு அடிமையாக இருங்கள் என்று தான் எழுதியிருக்கிறேன். 12 குறிப்பு பார்ப்போம் சீக்கிரமாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். பெரிய மாணவர்களே, நமக்கு இருக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? பணத்தில் சந்தோஷமாக இருக்கிறதில்ல. அன்றைக்கு ஒருத்தர் சொன்னாரா, நேற்று ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு ஊழியக்காரர் சொன்னாரா, ஐ கெட் மெனி பிளாட்ஃபார்ம்ஸ், எனக்கு நிறைய அழைப்பு இருக்குது, எனக்கு நிறைய வாசல்கள் திறந்து இருக்குது, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, எனக்கு இருக்கிற சந்தோஷம்லாம் ஊழியத்தில் கிடையாது, எனக்கு இருக்கிற திறமையில தாளந்தில் அறிவு இல்லை எல்லாம் கிடையாது. சொல்லுவாங்க ரொம்ப வேத பண்டிதர் இருந்தாங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு முன்னால் பார்த்தா நான் ஜீரோக்குங்களை தான், மலைன்னா நான் மடுன்னு கூட சொல்ல முடியாது, மண்ணுன்னு தான் சொல்லணும். அப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, ஒன்றும் கிடையாது சொல்கிறாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், நம்முடைய வெப்பம் நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன, நான் பரலோகத்துக்கு போவேன், இதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் வேணுமா? எனக்கு அவர் ஒரு மாளிகை உண்டு பண்ணுறாரு, அதை செய்து முடிஞ்ச பிறகு என்னை கூப்பிட்டுக்குவார், பெரிய மகிழ்ச்சி.
என்னைக்கு அந்த மாளிகை வேலை முடியுதோ அவர் என்ன கூட்டுக்க போறாரு. ஏழைக்கு அங்கே மாளிகை உண்டு என்று என் நேசர் சொல்ற, அதை விட பெரிய சந்தோஷம் கிடையாதுங்க. இந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. இருக்கிற பைசாவில், இருக்கிற ஞானத்துல, அறிவுல, செல்வாக்குல, இதெல்லாம் நம்ம சந்தோஷப்படலாம். கருத்தை தர்ற ஞானம் தர்றாரு, படிப்பு தர்றாரு, அறிவு தர்றாரு, செல்வாக்கு தர்றாரு, குடும்பம் தர்றாரு, உறவுகள் தர்றாரு, பிரிய மாணவர்களே நல்ல நல் விரும்பிகளை தர்றாரு, எல்லாம் தர்றாரு, சந்தோஷம்தான். ஆனால் நம்முடைய மகிழ்ச்சி நமக்கு இருக்கிற நம்பிக்கையிலே இருக்க வேண்டிய, இதிலெல்லாம் மகிழ்ச்சியை வைக்கக்கூடாது. ஏதோ ஒரு சின்ன இடவில் ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஆனால் அந்த உள்ளான மகிழ்ச்சி நம்பிக்கையில் இருக்கிறத குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். வாசியுங்கள் 13வது குறிப்பு, அதே 12 வசனம் 2 பகுதி. உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். நமக்கு சில நெகட்டிவ் சிச்சுவேஷன் வருது, கஷ்டம் வருது, ஒரு எதிர்மாறான சூழ்நிலைகள் வருது, பதட்டப்படாது. கத்தர் கூட இருக்கிற மரண இல்லை, பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாது, தேவரே நம்மோடு கூட இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இந்த பொறுமை தான் நம்முடைய ஸ்ட்ரென்த். அமெரிக்கையின் நம்பிக்கையுமே நம்முடைய பலனா இருக்கு. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். அப்ப என்னுடைய ஒளியின் ஆயுதம் என்ன? எனக்கு அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் பொறுமையா இருக்கும். சில வேளை காரியங்கள் அன்கண்ட்ரோலா போகும்போது ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிருக்கும். நான் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் டைம் உடனே கருத்தர் ஏற்ற துணையை கொடுத்துருக்காரு. சிஸ்டர் சொல்ற ஒரே வார்த்தை, கொஞ்சம் பொறுமையா இருந்து, கொஞ்சம் பொறுமையா இருந்து, அவசரப்படாதீங்க. என்ன உடனே எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு ஒரு வசனம் பேசுற மாதிரி இருக்கும். ரெண்டுல ஒண்ணு பார்த்தரலாம். பொது ஆண்களுக்கு அந்த துடிப்பு வரும். உடனே சொல்ல கொஞ்சம் பொறுமையா இரு. நம்முடைய ஸ்ட்ரென்த் எடுத்தேன் கவிழ்த்தேன் நம்முடைய ஸ்ட்ரென்த் அல்ல, அது உலகத்தானுடைய ஸ்ட்ரென்த். பாத்துக்கிறேன் என்ன பண்ணுவா, தண்ணி அடிக்கிறவனுக்கு ஸ்ட்ரென்தா தான், அதனால அவனுக்கே ஸ்ட்ரென்த் இருக்கு. கடல் பார்த்துக்கொள்வார், அமைதியா இருப்பார், என்ன நடக்குன்னு பார்ப்போம். கர்த்தர் கைவிட மாட்டார். இதுலதான் நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, இதுலதான் நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. தாடி மயிர புடுங்குறான், முகத்துல துப்புறான், தலையில குட்டுறான், முடிய பிடிச்சி இழுக்கிறான். கொஞ்சம் பொறுங்க, என்ன நடக்க பார்க்கணும், என்ன நீதிமான் ஆக்குற சமூகமாக. அதான் அவருடைய ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரென்த் ஆஃப் த லைட், ஒளியினுடைய ஸ்ட்ரென்த், அது ஒளியினுடைய ஸ்ட்ரென்த். அது கோடை அல்ல, அவர் எதிர்வினை ஆற்றாததினாலே, அவர் எதிர்வினை ஆற்றாததினாலே அவர் கோடை அல்ல. அவருடைய அளப்பிற்கரிய பலன், அவருடைய அளப்பிற்கரிய பலன், அளவிட முடியாத, அளப்பதற்கே அரிதான ஒரு ஸ்ட்ரென்த் அவருக்கு இருக்கு. ஆனால் தான் எதிர்க்கல, ஆனால் தான் பயமுறுத்தல. இதான் நம்முடைய வெப்பன். புருஷன் ஒரு வார்த்தை சொன்னு வரைஞ்சு கேட்டு ரெண்டு வார்த்தை சொல்றது பலன் இல்லை. நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன், இல்லைன்னா எங்க அண்ணன்டையாவது சொல்லுவேன், இது பலன் இல்லை, இது கோலத்தனம், இது கோலத்தனம். நீ ஒரு வார்த்தை சொன்ன எனக்கு ரெண்டு வார்த்தையாவது சொல்ல தெரியாதா, அது கோலத்தனம், பொறுமை, அது பலன். அதான் நம்ம ஆயுதம், அதான் நம்முடைய வெப்பன், அதான் நம்முடைய வெப்பன். ஒளியின் ஆயுதங்களை பற்றி சொல்றோம். அட்வர்ஸ் சிச்சுவேஷன், எதிர்மாறான சூழ்நிலைகள் வரும்போது பொறுமையா இருங்கள். வாசியுங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபத்திலே எல்லா சூழ்நிலையிலையும் நீங்க நினைக்கிறது நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, எதிர்மாறாக நடந்தாலும் சரி, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. 15வது குறிப்பு, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதுல ஷேர் வித் நெசசிட்டி ஆஃப் த செயின்ட்ஸ் அப்படின்னு, பரிசுத்தவான்களுடைய நெசசிட்டி, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு என்று அறிந்து அதுல நீங்க ஷேர் பண்ணுங்க. பரிசுத்தவான்களுடைய நெசசிட்டி, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமண்ட, டிஸ்ட்ரிபியூட் டு த நெசசிட்டி ஆஃப் த சேன்ஸ், டிஸ்ட்ரிபியூட் டு த நெசசிட்டி ஆஃப் த சேன்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அவங்களுக்கு ஏதோ தேவை இருக்கு.
இன்றைக்கு நம்ம கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் கொடுக்கிறோங்கிறதெல்லாம் 100 to 90 நம்முடைய சுயநலத்தை சார்ந்து. நல்லா கவனிங்க, நம்முடைய சுயநலத்தை சார்ந்து நம்ம கொடுக்கிறோம். தசம பாகம் கொடுத்தா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார், இடம் இல்லாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு பொருத்தனை காணிக்க கொடுப்போம்னா கர்த்தர் நம்ம பொருத்தனை செஞ்சதை நமக்கு செய்வார். ஒரு சோத்திர காணிக்க கர்த்தர் எனக்கு செஞ்சபடினால நான் ஒரு காணிக்க வைக்கிறேன். நம்ம கொடுக்கறது எல்லாமே பொதுவாக நம்முடைய சுயநலத்தை சார்ந்தது. இதே ரோமர்ல பின்னால் எழுதுவாரு, நம்ம ஞான நன்மையை பெற்றிருக்கும் போது சரீர நன்மை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன். இப்போ தர்மா வச்சுக்கோங்களேன், இந்த ஒளியின் ஆயுதங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தேன். நான் எனக்காக இல்லை, உங்களை விளக்கத்துக்காக சொல்றேன். ஒளியின் ஆயுதங்களை பற்றி உங்களுக்கு சொல்லித்தான். இதை சொல்லித்தர்றதுக்கு பல மணி நேரம் நான் காத்திருந்தேன். ராத்திரி 10 மணிக்கு எனக்கு சில ஃபோன் வரும்போது எப்படி டென்ஷன் பறந்துச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு தெரியும். நல்ல வேலை நேரில் எல்லாம் ஃபோனில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த நானும் நன்மையை வழங்க முடியும். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், தீமையை வெறுக்க முடியும், நன்மையை பற்றி கொள்ள முடியும். உங்களுக்கு தான் ஸ்ட்ரென்த்து, வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். அசதியாக இருக்க மாட்டீங்க, ஜாக்கிரதையாக இருப்பீங்க, ஆவியில் அனலாக இருப்பீங்க. சொல்லித்தரோம், இதை சொல்லித்தருகிறவனோடு கூட ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. அவருடைய சரீர நன்மையை நம்ம பார்க்கிறோம். இது காணிக்கை தசமபாகம் அல்ல. உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை உங்களுக்கு பாஸ்டர் மகன் என்ன தேவைன்னு எங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு ஊழியர் என்ன தேவைன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு இருந்தால் உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். எங்களை அழைத்தவர் கர்த்தர்கள் தேவைகளை சந்திக்கிறார், எங்களுக்காக சொல்லவில்லை, உங்களிலே அன்பு பெருகும்படியா. இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் இங்க வரணும். நான் எதையோ ஒன்று பெற்றுக்கொண்டேன், அதற்கு ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் தசமபாகம் காணிக்க கொடுப்பது அது பைபிளில் சொன்ன சட்டம்னு செய்யறேன். பொருத்தனை காணிக்க கொடுப்பது எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு செய்யறேன். எல்லாம் சுயநலத்தை சார்ந்து. இங்கே பணம் கொடுப்பதல்ல, இது முழுக்க முழுக்க அன்பை சார்ந்தது, கடமையை சார்ந்தது. ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு பரிமாற்றத்தை சார்ந்தது. பெற்றுக்கொண்ட நான் அதற்கு ஏதோ ஒன்றை செய்கிறேன். என்ன செய்கிறேன், அவங்களுடைய நெசசிட்டியை அறிகிறேன், அவங்களுக்கு என்ன தேவை என்று அறிகிறேன். இது நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த். அவங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவைக்கு உதவி செய்யறேன். நேற்று எனக்கு ஓட்டுநர் வரல, ஒரு தம்பி உதவி செய்யறார். என்ன நடக்குது அங்க, எவ்வளவோ ஆவிக்குரிய நன்மையை பெற்றவர் எனக்கு ஒரு சரீர தேவையை சந்திக்கிறார். இப்போ அதில் கேட்குறேன், உதாரணத்துக்கு சொல்றேன், நாளைக்கா நான் வரணுமா, எத்தனை மணிக்கு, அப்படியா, இல்லை வேலை இருக்க, வேலை இல்லை, இல்லை நான் கண்டிப்பாக வரணுமோ. இது கேட்கும் போதே தமிழில் ஒரு பாட்டு உண்டு, மோப்ப குலையும் அணிச்சோம், தெரியாதோ, மோப்ப குலையும் அணிச்சோம் முகம் தெரிந்து, என்ன இவ்வளோதான தமிழ், நோக்க குலையும் விருந்து. இந்த அணிச்ச பூவை அப்படி மோந்து பார்த்தாலே குயின்னு குழஞ்சி போயிருது. அந்த பூவை அப்படி அந்த பூவை பறித்து மோந்து பார்த்தாலே வாடி போயிருது. மோப்ப குலையும் அணிச்சம், அணிச்சம் பூ. சிலர் நோக்க குலையும், அவங்கள பார்த்தாலே நம்ம குழஞ்சி போயிருது. அங்கே விருந்தினரை பற்றி சொல்லியிருக்கு. சிலர்கிட்ட சில உதவியை கேட்போம், கேட்கும்போது அவங்க மொழிக்கிற மொழி, நம்மகிட்ட கேட்குற மாறு கேள்விகள், இதெல்லாம் கேட்கும் சத்தியமாக ஏண்டா இவங்ககிட்ட கேட்டோம், தெரியாமல் கேட்டோமே, சிலவில் கேட்டு வேண்டான்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க நெளிகிறது சுழிகிறது, எவ்வளவோ ஆவிக்குரிய நன்மையை பெற்றவர்கள் ஊழியர்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்படி பாடுபடுவாங்க. சிலர் அப்படி இல்லை. எப்படா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்,
அந்த மீன் வருமான கொக்கு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. நம்ம பரிசுத்தவான்களுடைய தேவைகளை சந்திக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதோ அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா உண்டு. ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியாதா? இவ்வளவு நேரம் நிக்கிறாரு, கால் பிடிச்சு விட முடியாதா? அவருடைய நெசசிட்டி என்ன? அந்த நெசசிட்டியில நான் என்ன செய்யலாம்? எனக்கு அது ஒரு சான்ஸ் கிடைக்காதா? அப்படி உள்ளவர்கள் எனக்கு தெரியும். இது நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த். கடைசி அவன் சொல்லி இன்றைக்கு முடிக்கிறேன். கச்சித்தமானார் வருகிற வாரத்தில் தொடருகிறேன். பெரிய மாணவர்களை 16வது குறிப்பு, அதே 13வது 2வது பகுதி வாசியுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்ற அந்த சொல் கிரேக்கத்திலே யாருக்கோ விருந்து வைப்பதல்ல, என்டர்டெய்னிங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இதுதான் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுடைய பலன். அவன் யார் என்னாருன்னே தெரியாது. ஒரு வீட்டில் கூப்பிட்டு விருந்து வைக்கிறதை பற்றி இன்றைக்கு சொல்ல, அவங்கள என்டர்டெயின் பண்ண. சிலருக்கு ஒரு வழக்கம் உண்டு, இப்போ ஆராதனை முடிஞ்ச உடனே, ஆராதனை முடிஞ்ச உடனே தங்களுக்கு தெரிஞ்ச அந்த குரூப் சேர்ப்பாங்க, சேர்ந்துட்டு வள 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 வளன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் ஒரு குரூப் பேசிட்டு என்ன பேசுனீங்க? எனக்கு ஒன்றும் பேசல. எனக்கு இன்னும் முடியல, ஒன்றும் பேசாமல் எப்படி ஒன்று நேரம் பேசுகிறாங்கன்னு தெரியல. நின்று வள 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 உடனே அந்த குரூப் சேர்ந்துருவாங்க. பிரியமானவர்கள், இது நம்முடைய பலவீனம். இன்னும் ஒரு சில தெரியாதவங்களை பார்த்து ஒரு சிரிக்க கூட மாட்டாங்க. தெரியாதவங்களை பார்த்து சிரிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் முன்னச்சுக்கோ. நான் ரொம்ப ஷையா, அதாவது ஷைனஸ்லாம் ஒன்றும் கிடையாது. பெருமை, பெருமைக்கு இன்னொரு பேர் ஷைனஸ். பேசுனா பேசுவாங்க, இவங்கெல்லாம் கிரேட் ஜாஸ்தி. யாராவது பேசுனா பேசுவாங்க, வலிய பேச மாட்டாங்க. இன்னும் கிரேட் இருக்கு, பேசினாலும் பேச மாட்டாங்க. நல்லா புதுசாக இருக்கும், என்டர்டெயின் பண்ணுங்க. இன்னைக்கு சபைக்கு யாரோ புதுசாக வந்திருப்பாங்க, தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு வார்த்தை, எப்படி இருக்கீங்க, போதும் அவ்வளவு. போன வாரம் வரல பாத்தீங்களா? என்ன போன வாரம் வரல? ஒரு கேள்வி. உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, எப்படி இருக்கீங்க? இப்படி உங்க வீட்டில் ஒரு மரணம்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அன்னைக்கு தகவல் வரல, வரல தேச மன்னிச்சுக்கணும். ஒரு வார்த்தை. பொண்ணு திருமணமாகி ஊருக்கு போனால லெட்டர் போட்டாளா? ஒரு வார்த்தை. அதுக்கு மேல தெரிஞ்சவங்கிட்ட பேசாதீங்க. அப்படியே பேசி ஆகணும்னா நான் தாழ்மையா சொல்றேன், அவங்க வீடுகளுக்கு போங்க. இது வந்து ஒரு சமூக கூடுகை அல்ல. இங்க வர்றது ஒரு சோசியல் கேதரிங் அல்ல, இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் கேதரிங். தேவனை தொழுது கொள்ள வர்றோம். புது ஆத்மாக்களை விசாரி. ஒருவேளை நீங்க குரூப் குரூப்பா நீங்க பேசுறதை பார்த்தால், ஒருவேளை நான் நேரில் கேட்க வேண்டியதா இருக்கும், தப்பா நினைக்காதீங்க. சிலருங்க கியூல நிற்கும் போது பேசுவாங்க, சாப்பிடும் போது பேசுவாங்க, சாப்பிட்டுட்டு பிளேட்டை தூக்கிட்டு கழுவ போகும்போது பேசுவாங்க, கழுவிட்டு பிளேட் வைக்கிற இடத்துல நின்று பேசுவாங்க. என்ன பேசுனீங்க? ஒன்றும் பேசணும். என்ன பேசுனீங்க? சும்மா பேசணும். இல்லை பிரியமானவர், நம்முடைய ஸ்ட்ரென்த் வளவள பேசுறதுல இல்லை, நம்முடைய ஸ்ட்ரென்த் அந்நியரை உபசரிக்கிறதுல. ஒரு ஃப்ளைட்டில் போங்க, பக்கத்தில் இருக்கவங்களை உபசரிங்க, அவங்கள்ட்ட அன்பு காட்டுங்க. உங்களை அறியாமல் நீங்கள் சாட்சியாக இருக்கலாம், சத்தியத்தை சொல்லலாம். அவங்களுக்கு இடம் கொடுங்க. ஃப்ளைட்டில் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், கைப்பிடி இருக்கும். சும்மா உட்காந்து இதை நோண்டிக்கிட்டு, இதை தின்னுக்கிட்டு, என்னவோ பண்ணிக்கிட்டு ஃபோனில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. யாராவது பக்கத்தில் வந்து உட்காந்து உடனே அவசரமாக அந்த கைப்பிடியில் கையை வச்சிருவேன், அவன் வச்சிடக்கூடாது. அது பிசாசுடைய ஆவி, பரிசுத்தவான்களுடைய ஆவி அல்ல. உடனே அதை கை வச்சிடக்கூடாது. கை வலிச்சாலும் வலிக்கட்டாலும் சரி, அதில் இறங்குற வரைக்கும் அந்த வச்ச கையை எடுக்க மாட்டான். தெரியாம அவன் கை வச்சுட்டான்னா அப்படியே அப்படியே இடிச்சு தூக்கத்தை கூட விட்டுருவாங்க. இதுக்கு அவனை இடிக்கிறதுக்காக சைத்தான் குட்டிகள். அது வரைக்கும் அதில் கை வைக்கல, மொபைல நோண்டிக்கிட்டு அந்த தின்னுக்கிட்டு குறிச்சுக்கிட்டு இருந்தவங்க. அங்க இன்னொருத்த வந்தோன்னா கை வச்சிடக்கூடாது. என்ன ஆவி பார்த்தீங்களா? இதெல்லாம் பரலோகத்துக்கு போனா பரலோகத்துல இருந்து ஏசி இறங்கிடுவாருக்கு. அவன் ரெண்டு தரம், அவனுக்கு ஏதாவது நீரழிவு நோய், ரெண்டு தரம் எளிமை போயிட்டு மூஞ்ச காட்டுற.
அப்படி யாராவது என் பக்கத்தில் உள்ளவங்களை எழுப்பினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நேரம் போர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கோம், அவன் எழுப்புறானேன்னு சொல்லி நாங்கள் எழுப்பினேன்னு கையை காலை ஆட்டிக்குவேன். நல்ல வேலை அவன் எழுப்பி போனான், இல்லை சும்மா எழுப்பி நின்னா எல்லாம் தப்பாக நினைப்பாங்க திடீர்னு, நல்ல வேலை அவன் எழும்புனான் அப்படின்னு சொல்லி எழுப்பி நின்றுக்குவேன். அவன்கிட்ட பேசுவேன், அவன்கிட்ட அன்பு காட்டுவேன், என் சாட்சியை சொல்லுவேன், போகிறவர்கள ஃப்ரெண்டாகிருவான். ஒரு வேலை தம்பி ரூபத்துக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு தம்பி ரூபத்துங்க பணி செய்யும்போது திடீர்னு 11:30 ரூபஸ் வந்தார், உங்களை தேடி யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு புதுசான்னு. யாரான்னு பார்த்தா ஒரு வட இந்தியா, வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் காக்கிநாடுலேருந்து ட்ரெயினில் வந்தோம், ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ரெண்டே பேர். அவர்கிட்ட கடவுளை பற்றி சொல்லிட்டு வந்தேன், அவர் பெங்களூர் போகணும், அவர் சென்ட்ரலில் இறங்கிட்டார், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் வந்து குளிச்சுட்டு நான் ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறேன். பெரிய மாணவர்களே, சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்தவருக்கு என்னை பார்க்கணும், என்கிட்ட ஜபிக்கணும்னு தோணுச்சு. இந்து மனுஷன், பெங்களூர் போயிட்டு இருக்கிறவர், நான் விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தேன், ஊர் பேர் தெரியாதவர், எப்படியோ தேடி எடுத்துங்க ஜப வீட்டுக்கு வந்தார், ட்ரெயினில் ஃப்ரெண்டானவர். அந்நியரை உபசரிக்க நான் இன்னைக்கு வந்திருக்கு. புது ஆத்மா கிட்ட பேசுங்க, உங்களை தெரியாதவங்ககிட்ட பேசுங்க, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, அவங்கள பற்றி விசாரிங்க. உபசரிக்கிறன்னா காஃபி டீ குடிக்கிறது மாத்திரமல்ல, அன்பு காட்டுங்க. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஸ்ட்ரென்த். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள பேசுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து விஷ் பண்ணுங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. பக்கத்து வீட்டில் ரொம்ப வயசானமாக இருப்பாங்க, அவங்க பேச ஆள் இருக்காது, அவங்கள பார்த்து அம்மா நல்லா இருக்கீங்களாமான்னு சொல்லுங்க, உங்களை பெரிய பாதுகாப்பாக இருப்பாங்க. உங்கள் வீட்டு முன்னால் யாராவது இருந்தால் ஏ யாரா அப்படின்னு அவங்க கேட்பாங்க, இல்லை நமக்கு என்ன தலையெழுத்துன்னு திரும்பிக்குவாங்க. விஷ் பண்ணுங்க, பேசுங்க, சிரிங்க, அந்நியரோடு கூட பழகுங்க. அதான் நம்முடைய ஸ்ட்ரென்த். தெரிந்தவங்ககிட்டயே சுற்றி சுற்றி வர்றது, சிரிக்கிறது, கிகில் பண்ணுறதுன்னு பல்ல காட்டுறது எல்லாம் பிரயோஜனமே இல்லைங்க. பைபிளை படுற ஆகாத சம்பாஷனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அதுவே ஜெபிக்கணுமா ஜெபிங்க, யாரையாவது கவுன்சில் பண்ணுமா கவுன்சில் பண்ணுங்க, யாரையாவது பக்தி விருத்திகளை நடத்த முடியுமா நடத்துங்க. பெரிய மாணவர்களே, உங்க ஒழுக்கத்தை கெடுத்துரும். விபச்சாரம் செய்யறதுனால, வேசித்தனம் பண்றதுனால, திருடுறதுனால, பொய் சொல்றதுனால உங்களுடைய நல்லொழுக்கம் கெட்டு போகுன்னு நினைக்காதீங்க. ஆகாத சம்பாஷனை, வேண்டாத பேச்சு, உட்கார்ந்து உட்கார்ந்து பேசுறது, தெரிந்தவங்களுடைய குலாவுறது, பிரியமான விசாரிப்பது, உபசரிப்பது, உங்களுடைய நல்லொழுக்கத்தை கெடுத்து விடு. மற்றவர்கிட்ட பேசுங்க, அன்பு காட்டுங்க, அந்நியரை உபசரிங்க. நீங்க ஹலோ சொல்லுங்க, அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்க அவங்களை வாழ்த்துங்க, அவங்க உங்களை வாழ்த்துவாங்க. உங்களை யாராவது கனப்படுத்தணும்னா நீங்க யாரையாவது கனப்படுத்துங்க, அவங்க உங்களை கனப்படுத்துவாங்க. பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. யாருமே நமக்கு பகைஞர் அல்ல, பிசாசை தவிர. உங்களுடைய உறவுகளை விரிவாக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. இன்னும் அநேக குறிப்புகள் உண்டு. இதாங்க நம்ம ஸ்ட்ரென்த். இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். மற்றவங்கள மாதிரி செத்த மீன் மாதிரி இருக்க வேண்டாம். நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, நமக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. எப்படி உடுத்தணும், எப்படி பண்பாட்டை காப்பாற்றணும், எப்படி கலாச்சாரத்தை காப்பாற்றணும், எது நாகரிகம், ஏன் இப்படி உடுத்துறேன், ஏன் கண்ணாடியை தலையில வைக்கிறேன், ஏன் நான் வந்து கிழிஞ்ச பேண்ட்ஸை போடுறேன், எனக்குன்னு ஒன்று தெரியணும். நான் ஏன் இப்படி உடுத்துறேன் அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியணும். எல்லாரும் செய்கிறாங்க, அதனால நான் செய்கிறேன், நான் செத்த மீனாக இருக்க விரும்பலை. பிரியமானவர்களே, மறு ரூபமாகுங்க, மறுரூபமாகுங்க. தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக இருங்க. நான் யார், என் ரோல் என்ன, இந்த சபையில் எனக்கு என்ன பங்கு இருக்குது, என்ன என்ன பாச என்ன செய்ய சொல்கிறேன், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்னை பற்றி நான் அறிந்திருக்கணும். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதா, சும்மா மாயமாலெல்லாம் பண்ணாது. நல்லா உற்சாகமாக இருங்க, ஆவியில் அப்படி பப்ளிங்காக இருங்க. எதையாயிலும் கருத்துக்கு செய்யணுன்றிருங்க, அசம்பந்தம் பிடித்திருக்காது. இதெல்லாம் நம்முடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை சிநேகிங்க. எல்லாரையும் உங்கள் சொந்தக்காரங்க மாதிரி நினைங்க. நம்ம மற்றவங்களுக்கு எதை செய்யறோமோ அது நமக்கு செய்யப்படும். நம்ம எந்த அளவினால அளக்கிறோமோ அந்த அளவினால நமக்கு அளக்கப்படும். நீங்க 4 பேரை பத்தி பேசுனீங்கன்னா கண்டிப்பா 40 பேர் உங்களை பத்தி பேசுவாங்க. கண்டிப்பா அது நடக்கும். எல்லாரையும் உங்க சொந்த குடும்பம் நினைங்க. நான் சொல்ற இயேசு நாமத்துல இங்க கேட்கிற ஒரு சில கர்மியல் விசுவாசிகளுக்கு, இந்த நேரலையில பங்கு பெறுவர்களுக்கு, This is the strength of a Christian. These are the strong points of Christian. This is our power. This is the power of life. This is our horn. This is our excellency. இதான் நம்முடைய லைட், இதான் நம்முடைய இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிட்டு.
நம்ம இரவுக்கும் இருளுக்கு உரியவர்கள் அல்ல, நம்ம பகலினுடைய பிள்ளைகள். இதை நம்ம ஆயுதமா தரித்துக் கொள்ளுங்க. அன்பு, உண்மை, பரிசுத்தம், தெய்வீகம் ஆயுதமா தரித்துக் கொள்ளுங்க. எல்லாரையும் சிநேகிங்க, அந்நியரை என்டர்டெயின் பண்ணுங்க, பிரியமானவர்களை பெருமையை தூக்கி எறியுங்க, மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்க, ஒருவரை ஒரு கனம் பண்ணுவதில் முந்துங்க. இதான் உங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸை மாற்றிட்டு, இவைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸை மாற்றி கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் எளிமை நின்று ஜெபம். ஆண்டவரே, இவைகளினுடைய வாழ்க்கையினுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸாக மாற்றித்தார் கர்த்தரை பார்த்து கேளுங்க. உண்மையாக கேட்க விரும்புகிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸாக மாற்றித்தார். ஆண்டவர் கரங்களை உயர்த்தி கர்த்தரை கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த சுபாவங்கள் என்னுடைய வெப்பன்ஸாக இருக்கட்டும். ஆண்டவர் இதான் எனக்கு வெப்பன், என்னை டிஃபெண்ட் பண்ண, நான் பிசாசை அஃபண்ட் பண்ணேன், பிசாசுக்கு விரோதமாக போராட என்னை தற்காத்துக் கொள்ள, பிசாசின் கிரியைகளை அழிக்க ஆண்டவரே நான் தலைப்பட, இதாங்க எனக்கு ஸ்ட்ராங் ஹோல். விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி கர்த்தர ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் இந்த லைட்ஸ், இந்த வெப்பன்ஸை தரும்படியாக கேளுங்க. ஹலோ லூயா, ஹலோ லூயா, ஹலோ லூயா. நான் ஜோம் பண்ணும் பிரதர் ஜோ ஜபி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திட்டவட்டமாக நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே தெளிவாக ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீ பேசின நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே இயேசுவே ராஜா மிக அழகாக நேர்த்தியாக எங்களுக்கு உணர்த்தினதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்படி மற்றவர்களை விசாரிக்க வேண்டும், மற்ற ஆண்டவரே எங்கள் சுபாவங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக எங்களுக்கு நீ உணர்த்தினே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவை கேட்டு வண்ணமாக இல்லாதபடிக்கு அதை ஆண்டவரே இயேசுவே ராஜா எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றும்படிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. செய்தி கொடுத்த அருமையான தாசனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இயேசுவை நல்ல பலத்தையும் சுகத்தையும் தொடர்ந்து ஆண்டவரே இயேசுவை பேர்பட்ட நல்ல ஆண்டவரே செய்திகளை தந்து அருமையான தாசனும் தாசன் குடும்பத்தில் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.